உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. மழை நின்ற பிறகும் ஊரெங்கும் மழையை பற்றியே பேச்சு. வெள்ளம் வடிந்த பின்னும் மக்களுடைய கண்ணீர் வடிந்த பாடில்லை. என்ன செய்தது இந்த மழை? வேலச்சேரியை மீண்டும் ஏரியாக்கியது, அடையாரை மீண்டும் ஆறாக்கியது. தன்னை சுத்தமாக்கி கொண்டு கூவம் நம்மை அழுக்காக்கி விட்டு சென்றது. ஒரு குடம் தண்ணீருக்காக வீதியில் சண்டை போட்ட நம்மை தண்ணீரை வடித்து எடுங்கள் என்று ஒரே குரலாய் ஒலிக்க வைத்தது. வானம் பார்த்து மழைக்காக ஏம்பிய நம்மை மக்கள் வருவார்களா என்று ஏங்க வைத்தது. அப்படி என்ன கோபம் மழைக்கு? இது சாதாரண கோபம் அல்ல. தன்னுடைய இருப்பிடத்தை மனிதன் ஆக்கிரமித்திருக்கிறான் என்று ஒரு நூற்றாண்டினுடைய கோபம் இது. தன்னுடைய இருப்பிடத்தில் கட்டிடங்களை கட்டி தீர்த்தவனை மழை கொட்டி தீர்த்தது. விளைவு, அழுகின்ற குழந்தைக்கு பால் இல்லை, அடுத்த வேலை வயிற்றுக்கு சோறில்லை, உடுத்த உடை இல்லை, இருக்க இடமில்லை, பெய்த மழையில் ஈரமில்லை. ஈரமெல்லாம் மக்கள் கண்ணில் இருந்தது, அது கண்ணீராயிருந்தது. முகம் தெரியாத பல மக்கள் உதவினார்களே, அவர்கள் மனதில் இருந்தது, அது மனித நேயமாக இருந்தது. எத்தனை இடர்கள் வந்தாலும் சென்னை தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் என்ற நம்பிக்கையை நமக்கு விதைத்து விட்டு சென்றிருக்கிறது. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன் என்று தனித்தனியாக வணங்கிய எல்லோரையும் நிவாரணப் பொருட்களை வழங்குகின்ற போது அவர்கள் எல்லாம் மனிதர்களாக்கியது, மனிதநேயம் மிக்கவர்களாக ஆக்கியது. இவ்வளவு பெரிய இழப்புக்கு காரணம் என்ன? ஒரேடியாக மூட வேண்டிய டாஸ்மாக்கை திறந்து வைத்திருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக திறந்திருக்க வேண்டிய செம்பரம்பாக்கம் ஏரியை மூடியே வைத்திருந்தார்கள். அதுதான் முக்கிய பிரச்சனை. இது மனிதனுடைய பிழையா அல்லது மழையினுடைய பிழையா? இது இயற்கை பேரிடரா அல்லது செயற்கை பேரிடரா? விவாதிக்கலாம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு தேவசகாயம் அவர் நம்முடைய வந்திருக்கின்றார். ஓய்வு பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய டைரக்டர் ஃபார் சென்டர் கிளைமேட் சேஞ்சினுடைய திரு ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். எல்லா மக்களாலும் பாராட்டு பெற்ற தௌஹித் ஜமாத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திரு தௌபிக் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறையினுடைய உதவி பொறியாளர் திரு திருநாவுக்கரசு அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். தமிழகத்தினுடைய பகுதியிலிருந்து என்ஜிஓ வைத்து நடத்தி கொண்டிருக்கும் திரு சக்திவேல் அவரும் நம்முடைய இருக்கிறார். இந்த மழையில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பாதிப்புகள். உடைகளை இழந்தோம், துணிகளை இழந்தோம், வீட்டினை இழந்தோம். ஆனால் தன்னுடைய சொந்த தாயை இழந்த இரண்டு சகோதரிகள் இங்கு வந்திருக்கின்றார்கள். கீர்த்தனா, கீர்த்திகா இருவரும் வந்திருக்கின்றார்கள். இந்த மழை நமக்கு என்ன கற்றுத்தந்தது? இந்த மழையினுடைய பாதிப்புகள் என்ன? இதையெல்லாம் பற்றி ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். வெள்ளத்தால் நிலைகுலைந்து நிற்கும் சென்னையின் தோற்றம் ஒவ்வொரு சென்னை வாசியின் இதயத்திலும் இரத்தத்தை வரவழைத்திருக்கிறது. கடுமையான மழை பெய்யும் போது பெரும் இழப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்று என்ற கூற்று இந்த கனமழையை இயற்கை பேரிடராக மாற்றி காட்டுபவர்களால் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 10 ஆண்டுகள் இடைவெளியிலும் சென்னை கனமழையை எதிர்கொண்டுதான் வந்திருக்கிறது. எனவே இயற்கை பேரிடர் என்று சொல்லி தப்பிக்க முடியாது. சர்வதேச வானிலை மையங்களின் முன்னறிவிப்புகளை அலட்சியம் செய்து, அவசர முடிவுகளை எடுப்பதற்கு தாமதம் செய்து, பருவமழையை அக்கறையின்றி பார்த்ததன் விளைவை சென்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நிரம்பி வழிந்த ஏரிகளின் நீர்த்திறப்பை தள்ளி வைத்து அவசர கதியாய் அதிகப்படியான நீரளவை திறந்துவிட்டதால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு யார் காரணம் என மக்கள் திகைத்து நிற்கிறார்கள். முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்காக போடப்பட்ட சாலைகளின் குப்பைகள், கழிவுகள் அடையாறு கடலில் கலக்கும் இடத்தை அடைத்து கொண்டது நீர்நகருக்குள் புக முடியாமைக்கு காரணம் என்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் நித்யானந்த் ஜெயராமன். செம்பரப்பாக்கம் ஏரியில் 7500 கன அடி திறக்கப் போவதாக சொல்லிவிட்டு 10 மணிக்கு 29,000 கன அடியை
ஒரேடியாக திறந்துவிட்டதால் தான் இந்த பேரழிவுக்கு காரணம் என கட்டுரைகள் வெளியிட்டிருக்கின்றன ஃப்ரண்ட்லைன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, வயாட் பத்திரிகைகள். மேலும் தவறான இடத்தில் தவறான கட்டுமானங்கள், உபரி நீர் கால்வாய்கள் மாயமாகி போன தடம் போன்றவற்றோடு வெள்ளத்துக்கான காரணங்கள் அனைத்தும் சிஎம்டிஏ 2010 நீர்வழிச்சாலை தொடர்பான கருத்தரங்கில் பட்டியலிடப்பட்டும் காட்டப்பட்டன. அவை குப்பை தொட்டிக்கு போனதும் இந்த செயற்கை பேரிடருக்கு காரணம் என்றும் அதிகாரிகளால் சொல்லப்படுகிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உருவாக்கிய 2வது மாஸ்டர் பிளானில் நீரோட்டத்துக்கு முக்கியத்துவம் அளிக்காத கட்டுமானங்களுக்கு அங்கீகார முத்திரை வழங்கப்பட்டுள்ளது என்பது மற்றொரு காரணமாக அமைந்ததால் இந்த பேரழிவு ஏற்பட்டது என்று பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. இவை எல்லாவற்றையும் பெய்து முடித்த மழை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு எது காரணம் என்று மழைக்கும் தெரியும், மக்களுக்கும் புரியும். உண்மையிலே என்ன மாதிரியான பாதிப்புகள் இந்த மழை நமக்கு தந்திருக்குமா சொல்லுங்கம்மா. நான் வந்து சூளைமேட்டு பகுதியில் இந்த கூவாறு கிட்ட நாங்கள் இருக்கிறோங்க. 10-15 தூரத்தில் தான் கூவாறு இருக்குது. அந்த ராத்திரி 10 ஒரு ஏரியை திறந்து விடலாம், மழைன்னு சொல்ல முடியாது. மழை வந்து அப்பப்போ விட்டு விட்டு தான் பெஞ்சுது, நான் கண்டினியூஸாக பெய்யலை. எங்கள் காலத்தில் நாங்கள் 62 அங்கே இந்த ஊரில் இருக்கோம், நிறைய வெள்ளத்தை பார்த்துருக்கோம். ஆனால் அந்த கடலை மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. மொத்தமாக ஒரு தண்ணி ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறத திறந்து விட்டால் அது என்ன, அந்த ஃபோர்ட்ஸில் வந்து இப்படி எப்படி தண்ணி வருதுங்க, ஒரே ஓலந்தான். அந்த இருட்டில் கரண்ட்டு கிடையாது, அந்த ஜனங்கள் தத்தளித்த பார்க்க போனால் இன்னும் கண்ணீராக வடிக்கிற மாதிரி இருந்தது. போகிற எல்லாம் மேடு தான், அந்த மேட்டுக்கும் தண்ணி துரத்திக்கிட்டே வருது. மெயின் ரோட்டில் வந்து நெல்சன் மாணிக்க ரோடு ஃபுல்லாகவே மழை, மழைன்னா அலையோடு கூடிய மழை. அந்த நான் நைட்டில் தூங்கின்னு இருக்காங்க, தூங்கும்போது பெட்டெல்லாம் எழும்புது. எங்கள் அண்ணன் வீட்டில் பசங்க, சின்ன 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 குழந்தைங்க. அப்போ என்ன இந்த நேரத்தில் பெட்டுங்க எழும்புதேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து துடிச்சு பிடிச்சி பார்க்கும்போது தண்ணி கண்ணு திறந்து பார்த்தா எங்கே போனாலும் இருட்டு, லைட் வேறு ஆஃப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்பேற்பட்ட, இது யாரால வந்த கொடுமை? அரசாங்கம் பாதுகாக்கிறவங்க இந்த மாதிரி மக்களை அழிக்கிறதுக்காக ஒரு அரசாங்கம் உயிர் பழச்சா போதும். நாங்கள் போயிட்டோம், எங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்னென்னா நம்ம பிள்ளைங்க டிசி கஷ்டப்பட்டு சேர்த்தோம் சார், லயலா காலேஜ் சேர்க்க முடியாத யார் யார் காலோ கையோ உழுந்து சேர்த்தோம். அந்த டிசிக்காக நாங்கள் பட்ட பாடுகிறது பாருங்கள், எங்கள் வீட்டு உள்ளே தண்ணி சார், எங்களை விட மேலே தண்ணி. அதை போய் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்றும் எடுக்கல. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் போய் 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 அந்த தண்ணியிலே ஸ்ட்ரீட்டில் போவே முடியல சார், கயிறு கட்டி அதை பிடிச்சி மெதுவாக போய் போய் அது உள்ளேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த வீடு தண்ணி போன பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்கி அப்படியே நின்றுட்டோம், தலை சுற்றிச்சு. நான் மேற்கு தாம்பரம் டிடிகே நகர்லேருந்து வந்திருக்கேன். முடிச்சு ரோடு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்களுது ஃபுல்லாக 1 மொத்தம் மத்தியானத்துக்கு மேலே தண்ணியே வரல வீட்டுக்குள்ளே. அந்த மத்தியானத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு, வந்து கொஞ்சம் கட கடன்னு அந்த மீட்டர் பாக்ஸ் கரண்ட் பாக்ஸ்லலாம் ஏறிடுச்சு. எனக்கு என்ன படுதுன்னு தெரியல, எங்கள் வீட்டுக்கார் வெளியூரில் இருக்காரு, நான் மட்டும்தான் தனியாக வீட்டில் இருந்தேன். உடனே கொடுன்னு ஓடி போயிட்டு எலக்ட்ரிக் போர்டுக்கு ஈபிக்கு ஃபோன் பண்ணேன், இது மாதிரி மீட்டர் பாக்ஸில் தண்ணி வந்துருச்சு, நீங்கள் உடனே கரண்ட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் கட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, ஆனால் திடீர்னு ஒரு 2 வந்துருச்சு. அது மெயின் ஆஃப் பண்ணலான்னு போய் கை வைக்க போனேன், நான் ஒரு செகண்டில் அந்த கரண்ட் வந்துருச்சு. வேகமாக அந்த தண்ணியிலேயே ஓடி போய் ஃபோன் பண்ணி ஈபிக்கு உடனே கரண்ட்டு கட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எல்லாருமே சத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி உடனே கரண்ட்டு கட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சாமான்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம். கடகடகடன்னு இவ்வளோ தண்ணி வந்துருச்சு, எடுத்து வச்சு அவ்வளோ பொருளும் எல்லா சாமான் துணி, ஒரு துணி கூட ஒரு நைட்டி கூட கிடையாது எனக்கு, மொத்த துணியும் தண்ணிக்குள்ளே போயிட்டு எல்லாம் டிவியிலேருந்து ஃப்ரிட்ஜு மொத்தம் போயிடுச்சு, எதுவுமே கிடையாது. இப்போ எதிர் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க என்னை வெளியில் கொண்டு வரலன்னா நான் அதுக்குள்ளேயே தான் இருந்திருப்பேன். சார், நான் வாடம்பாக்கம் மாருதி நகர்லேருந்து வரேன். எங்கள் அம்மா முடிச்சுரு இதில் தான் வந்து வீடு கட்டியிருக்காங்க 25 இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து இப்படி மாட்டிங்க, நாங்கள் தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு 2 எனக்கு இவங்களோட பேசுகிறதுக்கோ இல்லை பார்க்குறதுக்கோ ஒரு இதுவே இல்லை. எல்லா நேரமும் வந்து நான் இங்கே வீட்டில் கவலையோட கண்ணீரோடு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், டிவி பார்க்குறப்ப செத்துலாமான் இருக்குது. என்ன ஆயிடுச்சோ இவங்க, இவங்க தனியாக மாட்டிக்கிட்டாங்களே, இவங்களுக்கு அன்ன ஆகாரம் கிடைக்குதா என்னன்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க 2 ராத்திரி, ஒன்று என்ன கேட்குறாங்க, அம்மாளுக்கு பசிக்குதுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் சொல்ல முடியும், மகளா ஒரு மகளா இத்தனை வருஷம் எங்கள் அம்மா பசிக்குதுன்னு சொன்னதில்லை, நிவாரணம் எந்த விதமான நிவாரணமும் அவங்கள போய் ரீச் ஆகலை. சரி, இந்த குப்பை மேடம் வந்து சேர்ந்து போச்சு வீட்டுக்குள்ளே,
இந்த குப்பையை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு கார்பரேஷன்லேருந்து பக்கத்து தெரு ஒரு தெரு தான் சார், அது கார்பரேஷன், அடுத்த தெரு பஞ்சாயத்து. அங்கே வந்து நிற்கிறாங்க, எப்பா குப்பையை அள்ளி போடுங்கப்பா, வீடு பெண்ணா நாத்தம் அடிக்குதுப்பா, கால்நடைகள்லாம் செத்து போய் கிடக்குதுப்பா, இந்த மாதிரி நாத்தம் எங்களால் தாங்க முடியல, இதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, அது எங்கள் ஏரியா கிடையாதுங்க, நாங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு போனோம், அதுலேருந்து முனிசிபாலிட்டிக்கு போனோம், எல்லா இடத்துலையும் முறையிட்டோம், ஆனால் நடக்கவே இல்லை சார். சொந்த காசில் தான் நாங்கள் வந்து அந்த தண்ணியை வெளியிட்டோம். கோட்டூர்லேருந்து வந்திருக்கோம், நாங்கள் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிலிண்ட்ரு கேஷு எல்லாமே நாங்கள் புதுசாக தான் சார் வாங்கணும், எல்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு சார். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அரிசி பருப்பு எதுவுமே எங்கன்னா ஒரு அனாதை மாதிரி தான் சார் நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம். எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு கிடையாது, கொள்ளாத கூட்டுட்டு போ வான்னு கூப்பிட்றதுக்கும் ஆள் கிடையாது சார். நாங்கள் தெரியும் அந்த இடத்துல இருந்தோம், நாங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க. காற்று சத்தத்தை கேட்டு நான் எழுந்தேன், எழுந்து பார்த்தா வாசப்படியில் இருந்து தண்ணி. எங்கள் வீடு ரொம்ப மேடு, ஆற்றுக்கும் வீட்டுக்கும் 120 feet இருக்குது, அதுக்கு மேலே தண்ணி வந்து இந்த காற்று சத்தத்தை கேட்டு எழுந்து எட்டி பார்த்தேன். காற்று ஆற்று பக்கம் எட்டி பார்த்த உடனே தண்ணி மேலே வந்துகிட்டே இருக்குது, தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு பக்கத்தில் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் ஓடி ஓடி கதவை தட்டி எழுப்பினேன், எழுப்பி தண்ணி வந்துச்சு, எல்லாம் இப்படி படுத்து தூங்குறீங்களா, தண்ணியில் போயிட போகிறோம். ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு அரை ஹவர் தூங்கிட்டு இருந்தோம்னா நாங்கள் தண்ணியோட தனியாக தான் சார் எல்லாரும் ஒரு 10 வீட்டுக்காரங்க அப்படியே போயிட்டு இருப்போம். யாரும் இந்த பக்கமும் தண்ணி வந்துச்சு, இந்த பக்கமும் தண்ணி வந்துச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி காம்பவுண்டுக்கு பின்பக்கமும் தண்ணி வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஏந்திரிச்சு போய் பின்பக்கம் ஒரு இது இருக்குது மாடி வீடு, அந்த மாடி வீட்டில் போய் குழந்தை குட்டி 3 months குழந்தை 6 months குழந்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் கடகடன்னு தண்ணி ரோட்டுக்கு வர்றதுக்குள்ளே மாடி மேலே ஏற்றி நிற்க வச்சிட்டோம். எந்த ஒரு உதவியும் வரல, கவர்மெண்ட்லேருந்து இன்ஃபார்மும் பண்ணலை, தண்ணி திறந்து விட போகிறோம், நீங்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியில் ஏறுங்க அப்படின்ற ஒரு இன்ஃபார்மும் வரல. முன்னால் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எல்லாம் வேலைக்கு போய்ட்டோம், போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி திறந்து விட போகிறாங்க, யாரும் ஊருக்குள்ளே இருக்காதிங்க, வெளியே ஏறிடுங்கன்னு சொல்லிட்டு 2 போலீஸ்காரங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு தண்ணி வரவே இல்லை, அது ஆற்றுக்கு உள்ளவே தான் போயிருக்கு. மறுநாள் எந்த ஒரு இன்ஃபார்மும் இல்லாமல் எங்களுக்கு 127 கனஅடி திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு யாருமே இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்ததுனால தூக்கத்திலே நாங்கள் போயிட்டுருப்போம். ஆலயமூர்த்தி தெருவில் இருக்கிறோம், ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப அநியாயம் பண்ணி சுத்தமாக எங்களுக்கு இடமே இல்லை சார், பில்டிங்கில் தான் இருக்கிறோம், பில்டிங்கில் இருந்து கூட தப்பு தப்பு தப்புன்னு ஊற்றி ஃபுல்லாக நனைஞ்சி போயிடுச்சு. நமக்கு எங்களுக்கு குடிக்க கூட தண்ணி கிடையாது, இறங்கி வந்தால் என் குழந்தைங்களாம் வச்சுக்கின்னு சத்திரத்துக்கு போயிட்டோம், சத்திரத்துக்கு போயிட்டு வந்து கூட ரொம்ப கஷ்டமா போட்டோம், பயந்து பயந்து இருக்கிறோம் சார். நாங்கள் இப்போதைக்கு மரணம் பயம் எல்லாருடைய கண்ணில் இன்னும் தெரிஞ்சிட்டே இருக்கிறது இல்லைண்ணா. எங்களுக்கு வந்து எந்த போலீஸ்காரங்க யாரும் இன்ஃபார்ம் பண்ணலை சார், தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது, எல்லாம் ஏறி முடிஞ்சு தலை அளவுக்கு தண்ணி வர மாதிரி தான் எல்லாம் வெளியே வா வெளியே வா வெளியே வெளியே வான்றாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாம் சேஃப்டி பண்ணியிருப்போம்ல, நாங்களும் எல்லாத்தையும் இழந்து தான் உக்காண்டிருக்கிறோம். இப்போ போட்டுங்கிற கட்டின துணியோடு தான் வெளியே வந்தோம், தங்குறதுக்கும் இடம் கிடையாது. எங்களுக்கு லைலா காலேஜ் பசங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணாங்க சார், சாப்பிட சாப்பிட இருக்க இடம் எல்லாம், ஒரு அதாவது ஒரு சொந்த வீட்டில் எப்படி இருப்போமோ அப்படி தான் எங்களை லைலா காலேஜ் பசங்க பார்த்தாங்க. வேறு யாரும் எங்களை வந்து இன்னா ஏதுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த சுந்தரவல்லி அவங்க வந்தாங்க, ஏரியா உள்ளவே வரல சார், அந்த ஸ்கூல் வெளியவே நின்று பார்த்துட்டு உங்கள் குறை என்னன்னு கேட்டு போனதோடு அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே பண்ணலை அவங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் வெளில வரும்போது போலீஸ் விசில் அடிச்சு கூப்பிடுவாங்க, எல்லாம் எல்லாம் மேடான பகுதிக்கு வந்துருங்க வந்துருங்கன்னு. இந்த ட்ரிப்பு ஒருத்தரும் வந்து சொல்லவே இல்லை, அது 1 hour ஒரு தளத்தை அப்படி தாண்டின அளவுக்கு வந்துருச்சு எங்களுக்கு. எல்லாம் மேல் மாடிக்கு போயிட்டோம், கிறிஸ்டல் பேரல் இருக்குது பாருங்கள், அதில் கட்டி ஏரியாவில் உள்ள பசங்க தான் இங்கே ஏரியாவில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டாங்க, மற்றபடி எந்த கார்பரேஷன் எதுவும் எங்களுக்கு செய்யலை. 19 பையன் இன்றைக்கி கொசு டெங்கு காய்ச்சலால் உயிர் இழந்துட்டு இருக்காங்க சார், யாரால இந்த கவர்மெண்ட்டாக அராஜ கவர்மெண்ட் எங்களுக்கு முன்னாடி ப்ளீச்சிங் பவுடர் கொடுக்குறாங்க சார், 1 kilo ப்ளீச்சிங் பவுடரு, அதை வச்சு அந்த கொசு போகுமா சார், டெங்கு காய்ச்சல் இன்றைக்கி வீடு வீடாக கொசு மருந்து அடிக்க மாட்டுறாங்க இந்த மழையால், வெள்ள நீர் வந்து பாதிச்சு ஜனங்கள்லாம் அப்படி போகிற, ஒரு தாத்தா வெள்ளத்தில் அடிச்சிட்டு வர்றார் சார், ஆம்புலன்ஸ் வரல சார், அந்த தாத்தா அடிச்சிட்டு வந்து மிதக்கிறாரு சார் தேனாம்பட்டு பகுதியில், ஒரு ஆம்புலன்ஸ் எங்களால் வர வைக்க முடியல, 10 பிள்ளைங்களை இவங்க இவங்களுக்கு 10 பிள்ளைங்க சார், குழந்தைங்க இறங்க முடியாமல் தவிக்குதுங்க, எங்கள் அப்பா கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, வெள்ளத்தில் பாதிச்சு தண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கா, அதை தூக்க போட்டு வரல சார், அது என்ன சார் கவர்மெண்ட்டு சார், இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு சரியில்லை சார், இப்போ இருக்க ஆட்சி சரியில்லை, கவர்மெண்ட்டுன்னா என்ன சார், மக்களுக்கு போராடணும், எங்களுக்கு அறிவிக்கணும், முன்னாடி சொல்லணும், அறிவிச்சாங்க அறிவிச்சாங்கன்னா எப்படி சார் அறிவிச்சாங்க, எங்களுக்கு தெரியாது வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி சார் தெரியும், சரி வெள்ளம் வரப்போகுதுன்னு எப்படி தெரியும், திடீர்னு நைட்டு 10 o'clock தண்ணி ஏன் சார் திறந்து விடணும், முன்னாடி அறிவிக்கணும் சார், நாங்கள் தண்ணியை திறக்க போகிறோமா, மைக்கில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போலீஸ் வண்டியில் வச்சு சொல்லுங்கள், அப்போ ஏழுங்க எங்கன்னா தப்பிச்சு நாங்கள் ஊருக்கு எங்கன்னா கூட போயிருப்போம்,
அப்பா அம்மாவை கூட்டிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு ஊருக்கு எங்கன்னா போயிருப்போம். சின்ன பிள்ளைங்களை வச்சுன்னு அவங்களது ட்ரெஸ்ஸுலேருந்து டிசிலேருந்து பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையும் இப்போ தொலைச்சிக்கிட்டு இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு துணி இல்லை. இன்றைக்கி எங்களுக்கு தெய்வம் யார் தெரியுமா சார்? இந்த முஸ்லீம் சார். அந்த முஸ்லீம் வந்து எங்களுக்கு சேட்டும் முஸ்லீமும் வந்து எங்களுக்கு வந்து துணி கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. இன்றைக்கி தெய்வம் யாருன்னு பார்த்தா எங்களுக்கு கவர்மெண்ட் கிடையாது, இவங்க தான் தெய்வம். இதான் எங்கள் ஏரியாவில் கவுன்சிலர் கவுன்சிலருன்றாங்களே, எந்த கவுன்சிலரும் வந்து பொதுமக்களுக்கு நிற்கல சார். கண் ஆப்ரேஷன் பண்ண அம்மாவை வச்சுட்டு இருக்க சார், எனக்கு இவ்வளோ தண்ணி நிற்குது. ஒத்துற வந்து காப்பாற்றலை. ஒரு மேல் வீட்டில் கேஸ் வெடிக்கிற நிலைமையில் ஏரியா பசங்க வந்து காப்பாற்றி கொண்டு வந்து ரோட்டில் விடுறாங்க சார். கவர்மெண்ட் எங்களுக்கு எதுவுமே வரல. எங்களுக்கு என் புக்கு போச்சு, என் பேக்கு போச்சு, லேப்டாப் போச்சு. இப்போ நான் ஸ்கூலுக்கு ஒரு புக் இல்லாத போகிறேன் சார், ஒரு யூனிஃபார்ம் இல்லாத போகிறேன். கண்ணுத்துல அம்மா வச்சுட்டு கஷ்டப்படுறேன். இதுவும் எனக்கு மட்டும்தான் சார் தெரியுது. ஒரு அக்கா படிக்கணும் படிக்கணுன்ற அவள் காலேஜ் போகாது, வீட்டில் இருக்கிறேன் சார். அந்தமாரி நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள். அரசாங்கம் வந்து எந்த உதவியும் செய்யலை. ஓட்டுங்கன்னா மட்டும் வீடு வீடாக வந்து கது தட்டுறாங்களே. தண்ணி வந்ததுக்கு வந்து கது தட்டினாங்களா சார்? செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு வீட்டில் தண்ணி வந்தது. ஒரு எச்சரிக்கை இல்லாத பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் எங்கே சார் போகிறது? ஆம்பளை இல்லாத வீட்டில் கூட யாருமே ஹெல்ப் பண்ணல சார். டோக்கன் தராங்க, டோக்கன் கூட கட்சிக்காரங்களுக்கு தான் தருவாங்களாம். எங்களை மாதிரி ஏழைங்களுக்குலாம் கிடையாதான். அதனால் எதுக்கு டோக்கன் கொடுத்தா சரி சமமாக கொடுக்கணும், இல்லைன்னு கொடுக்கூடாது. நாங்கள் கட்சிக்காருக்கு தான் தருவோம், அந்த கட்சிக்கு தான் தருவோம், அந்த கட்சிக்கு தான். அந்த மாதிரி சொல்லவே கூடாது. என் குழந்தைங்க படிக்க நாளைக்கு ஸ்கூல் போனால் கூட ஒன்றுமே கிடையாது. ஒரு புக்கோ ஒரு பேனா எதுவுமே கிடையாது சார். நான் தேனாம்பேட்டை எஸ்எம் நகர்லேருந்து வரோம். ஒரு பால் பாக்கெட் கிடைக்கிறதே அவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு சார். அந்த மழையில் ஒரு பால் பாக்கெட்டோட விலையே 80 ரூபா. நாங்கள்லாம் வந்து கூலி வேலை செஞ்சு தான் சம்பாதிக்க முடியும். குழந்தைய வச்சுட்டு ஒரு பால் பாக்கெட் கேட்கறதுக்கு இவ்வளோ விலை கொடுத்தா அரசாங்கத்துக்கு நாங்கள் எப்படி சார் வாங்க முடியும்? எங்ககிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்குது, யாருமே வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ரோட்டில் குப்பைங்களாக கிடக்குது, அதை எடுக்க சொல்ல ரோட்டில் போய் மறியல் பண்ணோம் நாங்கள். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக 10 மணிக்கு போயிட்டு ரோட்டில் மறியல் பண்ணோன்னா மறுநாள் காலையில் வந்துட்டு அதுவும் போலீஸோடு வந்து கவுன்சிலர் ஏரியா முனையில் நின்று பார்க்கக்கூட இல்லை. உள்ளே தண்ணி இருக்கா, கரண்ட் இருக்கா, குப்பை எடுக்கணுமா, என்ன பண்ணணும்னு எதுவுமே கேட்கவே இல்லை. நாங்களே பிரச்சனை பண்ணி நாங்களே பண்றதுக்கு எதுக்கு சார் கவுன்சிலர், எதுக்கு எம்எல்ஏ, எதுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க? நாங்களே பொதுமக்கள், நாங்களே பண்ணிக்கிறோமே. எங்களோட உயிரை நாங்களே காப்பாத்திக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கமே வேண்டாம் சார், எங்களோட இதுக்கே விட்டுருங்க. முத்தஞ்சேரி ஜோதிநகர் பகுதியிலிருந்து வரேன் சார். தண்ணி அந்த பதத்துல நாங்கள் எந்த பொருள் எடுக்குதுன்னு தெரியல. இப்போ தண்ணி வருது, தமிழகத்துக்கு வெள்ளம் வரப்போகுதுன்னு 1st அக்டோபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னாச்சு எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களால் முடிஞ்ச எங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன உடைமைகளாச்சும் நாங்கள் பாதுகாத்துட்டு இருந்திருப்போம். எங்கள் சர்டிஃபிகேட், எங்களை படிக்கிற புக்ஸு, என்னுடைய நோட்ஸு, லேப் நோட்ஸ் எதுவுமே இல்லைங்க சார். எல்லாமே மழையில் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த இருட்டில் என்னத்தை எடுத்து வைக்கிறது? சர்டிஃபிகேட்ஸ், புக்ஸு எல்லாமே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் சார், என் புக்ஸ் எல்லாம் அதில் போயிடுச்சு. இப்போ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டீங்க? ஒரு அகதிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற தருணங்களை புரிய வச்ச நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை தான் சார். இந்த மழை டைமில் சொந்தம் பந்தம் சொத்து பற்று எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் பழைச்சா போதும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து வெளியில் வந்துட்டு அகதியாக குழந்தைங்கள கையில் பிடிச்சிட்டு போயிட்டு அப்படியே எல்லாம் போனாங்க. நாங்களும் அந்த மாதிரி தான் போகணும். அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து இந்த மழை வந்து உருவாக்குச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மழையினால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துதான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்தான் பல செய்திகள்லாம் வெளிவர ஆரம்பிச்சுது. திடீர்னு வந்து ஏரியை வந்து எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாமல் வந்து திறந்து விட்டுட்டு மழை வந்து பல பகுதியிலேருந்து வெள்ளம் அப்படியே சூழ்ந்துடுச்சு. குடியிருப்பு பகுதிகளை வந்து சூழ்ந்துடுச்சு. அதுக்கு காரணம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு, மக்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சுது. எங்களோட பில்டிங் எப்படி பார்த்தீங்கன்னா 15 அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க ரோட்லேருந்து. ஏன்னா வந்து கோட்டூர்புறத்தில் எப்பவும் தண்ணி வர்றது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கட்டப்பட்ட கட்டடம் அது. ஆனால் இந்த தடவை வந்து கவர்மெண்ட்டோட அஜாக்கிரதையினாலையும் முதல்ல முன்னெச்சரிக்கை செய்யாததுனாலையும் ஒன்றா திறந்து விட்டதுனாலையும் இப்படி தண்ணி வந்தது பாருங்கள். எங்கள் பில்டிங்குள்ளேயே தண்ணி ஏறி கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் தண்ணி வந்துருச்சு. நாங்களே வந்து போட்டில் போகிற மாதிரி அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. அந்த மாதிரி நாங்களும் அவர் சொன்ன மாதிரி அகதிகளாக தான் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து எடுக்கிறதுக்கும் ஒரு பொருள் எடுக்க முடியாமல் போட்டில் உட்காந்து தான் வெளியே வந்தோம். வெளியே வந்து அந்த மாதிரி வரும்போது நாங்கள் வந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருந்த வந்து அந்த ஸ்லம்மில் சூர்யா நகர்லேருந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து முழுசாக அவங்க வீடுங்களே முழுகி போச்சு. அதனால் வந்து போனதோடு அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு உடனே நம்ம மறுபடியும் களத்தில் இறங்கி நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோமே தவிர இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து ஜமாத்திலையும் நாங்கள் வந்து எங்களோட இன்னர்வியல் கிளப் அப்படிங்கிற ரோட்டரி கிளப்போட ஒரு மகளிர் குழு, நாங்கள் அந்த குழுவும் மற்ற சின்ன மகளிர் குழுக்கள் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களாம் தான் ஹெல்ப் பண்ணாங்கங்கிறது ரொம்ப பெரிய அவலம் சார். முதல்ல அந்த அஜாக்கிரதினால இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்தாங்க அரசாங்கம். அடுத்தது வந்து நிவாரண பணியிலெல்லாம் ஒன்றுமே அவங்க
வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. நாங்கள் தான் எங்களுக்காக பண்ணிக்கிட்டோம் அப்படிங்க, நாங்கள் கையை இணைச்சிக்கிட்டு நாங்கள் செஞ்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து உட்காந்து பேசுறதுக்கு கூட உங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம், இல்லாட்டி வந்தே இருக்க முடியாது. ஒரு அரசாங்கம் வந்து ஒரு பாதுகாப்பை எங்கே கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம தவி ஜமாத்து சாதாரண ஒரு 10-12 லட்சம் உறுப்பினர் கொண்ட எங்கள் ஜமாத்தை 30,000 பேர் இறக்கி டெய்லி 10,000 பேருக்கு எங்களால் சாப்பாடு கொடுக்க முடியுதுன்னா அதை விட 100,000 மடங்கு நாங்கள் எதிர்பார்த்தோம் அரசாங்கத்தில். அவங்க செஞ்சுருக்கலாம் தாராளமாக, எவ்வளோ விஷயங்களெல்லாம் செஞ்சுருக்கலாம். இது மாதிரியான சில அமைப்புகளை சொன்ன மாதிரி கல்லூரி மாணவர்கள் இவங்களாம் இறங்கி மக்களுக்கு செய்யும்பொழுது இவங்களாம் எங்கே போனாங்கன்னு கேட்குறேன். மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது தான் நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறீங்க. அப்போ மக்கள் இப்படி சின்னாபின்னமாகி இப்படி செதறி இருக்கும்பொழுது முன்னறிவிப்பு இல்லை, எதுவுமே இல்லை, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எங்கேயாவது போனோம்னா மட்டும் ஒரு அடிக்கு 1 மீட்டருக்கு ஒரு கட்டவுட் வைக்கிறதுக்கு ஆள் இருக்குது. எங்கேயாவது போனோம்னாக்கா மற்ற விஷயங்கள் உங்களுடைய அந்த கொண்ட வச்ச காரில் நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு 10 காருக்கு டீசல் இருக்குது, பின்னாடி 10 கொண்ட வச்ச கார் போகிறதுக்கு டீசல் இருக்குது. அன்றைக்கி சத்தியமூர்த்தி நகரில் வந்து படகுல மீட்பு பண்ணும்போது அவர்கிட்ட போய் கேட்குறோம், நாங்கள் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள், எங்கள் நாங்கள் வந்து இங்கே ஒரு 200 பேர் இருக்கோம், நாங்கள் இறங்கி உதவி செய்கிறோம், பாய் டீசல் வாங்கி கொடுங்க பாய் போட்டுக்கு, டீசல் இல்லைன்றாங்க. அப்போ இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலையில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில் வந்து செஞ்சுருக்கும் போது இப்போ நம்மளாம் இப்போ என்ன செய்கிறோம், இறங்கி அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ இப்படி வந்து எப்படி இருக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு அத்தியாவசியமான பால் கிடைக்க மாட்டேங்குது, அத்தியாவசியமான பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது, ரோடெல்லாம் கட்டாக இருக்குன்றாங்க. சரி, அது நியாயமான விஷயம் தான் பார்க்க போனோம் அப்படி தெரிஞ்சுனாக்கா டாஸ்மாகில் சரக்கு மட்டும் கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ எப்படி சார் இது சொல்லுங்கள் பார்ப்போம். சார், எங்கள் வீட்லேயும் ஃப்ளட் இருந்துச்சு, பட் இவங்க கதையெல்லாம் பார்க்கும்போது அது ஒன்றும் கிடையாது. 3 அடி தண்ணி ஒரு நாள் அசோக் நகரில் மாட்டினேன், அதுக்கப்புறம் அடுத்த நாள் எஸ்கேப் ஆகி அண்ணா நகர் போயிட்டோம். நாங்கள் 4 ஹோட்டல் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் யோசிச்சோம், இப்போ இந்த டைமில் எப்படி இருந்தாலும் பாதி சென்னை தண்ணியில் தான் இருக்குது, கண்டிப்பாக மக்கள் யாரால நினச்சாலும் இவ்வளோ சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியாது. ஸோ சாப்பாடு தண்ணி அந்த மாதிரி பேசிக் ப்ராப்ளம் இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எங்களோட எம்ப்ளாயீஸு எங்களோட வாலண்டியர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு இந்த 2 ஃப்ளட்டுக்கும் சேர்த்து, ஃபஸ்ட்டு நவம்பர் 15 ஒரு ஃப்ளட் அந்த டைமுக்கும் இதுவும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஃபுட் பாக்ஸஸ் நாங்கள் தயாரித்து அனுப்பிச்சிருக்கோம். 2 லட்சம் 30,000 ஃபஸ்ட் இது பண்ணோம். அடுத்து இந்த 94 ஹவர்ஸில் 168,000 பாக்ஸஸ் நாங்கள் செஞ்சோம். நைட்டு 4 மணி 5 மணிக்கு ஒரு அவருக்கு 2000 பேக்கெட் பேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம், சமைச்சிக்கிட்டே இருந்தோம். 600-700 ஃபோன் கால்ஸ் எவ்ரிடே வந்துருந்துச்சு. எனக்கு ஒரு டிமாண்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் 80,000-100,000 100,000 சாப்பாடு இந்த ஏரியாவுக்கு 1,000 வேணும், இந்த ஏரியாவுக்கு லயோலா காலேஜுக்கு 2,000 டப்பா வேணும், அங்கே அமைச்சிருக்கோம், 3,000 பாக்ஸ் அமைச்சிருக்கோம், காந்தி மண்டபம் ஒரு 2,000 பாக்ஸ் அமைச்சிருக்கோம், சென்னை ஃபுல்லாக அமைச்சோம் சார். அதில் எங்களுக்கு ஒரு வாலண்டியர்ஸ் மட்டும் எங்கேருந்து வந்தாங்க தெரியல. அதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி நல்லவங்க இருக்காங்க. நம்ம குறை சொல்கிறதுல வந்து இது இவ்வளோ பேசி குறை சொல்கிறது டைம் வேஸ்ட் பண்ணுறது பதில் யார் யார் நல்லது பண்ணியிருக்காங்க அதை ஃபோக்கஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், அதே பெரிய விஷயம் சார். உண்மையாக தன்னுடைய தாயை இழந்திருக்கக்கூடிய 2 சகோதரிகள் வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கார், ஆனால் அவர் சார் நான் இன்றைக்கி வேலை போனது எங்கள் அம்மாவும் கிடையாது, இனிமேல் நான் வேலைக்கு போனால் தான் எங்கள் தங்கச்சிகளை காப்பாற்ற முடியும், அவர் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு அவங்க 2 சகோதரிகளை மட்டும் நமக்காக அனுப்பிச்சிருக்காங்க. மழையில் அன்றைக்கி என்ன நடந்துச்சு, எந்த பகுதி, அதை கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நான் செம்மஞ்சேரியிலேருந்து வரேன். மண்டே இது மாதிரி தண்ணி வரப்போ மண்டே முன்னே வந்தது அதே போல் தண்ணி. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து மேட் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் தங்க சொன்னோம், இந்த மாதிரி இங்கே வராதம்மா, வீட்லேயே எங்களாலே தங்க முடில, நீ வராதம்மான்னு சொன்னோம். குமர் நகர் வந்து இறங்கிட்டாங்க, அங்கே வந்து உள்ளே போகிற இது பண்ண முடியல, போலீஸெல்லாம் விட மாட்டேன்னாங்க. எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை பிள்ளைங்க எனக்கு முக்கியம் சொன்னாங்க. வந்துப்பா எனக்கு அப்பாவும் கிடையாது. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த தண்ணியை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. என் பிள்ளைங்களை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப தண்ணி ஃபோர்ஸாக வந்திருக்கு, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, கால் தரு மாதிரி அப்படியே விழுந்துட்டாங்க, விழுந்து இறந்தது கூட எங்களுக்கு தெரியாது. எங்கள் அண்ணா தேடிகிட்டே இருக்கவங்க சண்டே வந்து அந்த இடத்துல ஒரு மீன் பிடிக்க போயிருக்காங்க ஏரியாண்ட, எங்கள் அம்மா இறந்து கிடக்கிற இடத்துல. ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்காங்களாம், இந்த மாதிரி ஊதாக்கலை சாரி கட்டி ஒருத்தவங்க இறந்து கிடக்கிறாங்கப்பா அப்படின்னு. இல்லை கம்ப்ளைண்ட் வரலல்ல, நம்ம விட்டுடலாம், நடவடிக்கை இருக்குது தவிர சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அவர் தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி போலீஸ் சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. 6 நாள் ஆயிருக்குது போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கலை, எப்பயோ பார்த்துட்டாங்களா, இல்லை நடவடிக்கை வந்தால் எடுக்கலாம், அது வேறு ஒரு தலைவலி அப்படி சொல்லியிருக்காங்க அந்த போலீஸ்காரங்க. அங்கே கூப்பிட்டு போனாங்க, எங்கள் அம்மா பார்க்கக்கூட இல்லை, ரொம்ப கொடூரமாக இருக்கான், 6 டேஸ் ஆகிருக்கா, தண்ணியில் ஊறி போயிட்டு மாவு மாதிரி இருக்கான், இதில் தோல்லாம் அது மாதிரி சொன்னோன்னே. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் கூட சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் இந்த மாதிரி கொடூரமாக பார்த்தது கிடையாது, அவரே சொல்லி அழுகுறாரு, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு இருந்தார். எங்களால் முடியவே இல்லை, நாங்கள் எனக்கு வாழவே பிடிக்கல, அப்போதைக்கு இறந்துடாமல் தோணுச்சு. அவங்க சொன்னாங்க, உங்கள் அம்மா வாழணும்னு தான் ஆசைப்பட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க அதுக்கு பேச சொன்னாங்க. எவ்வளோ பொருள் போயிடுச்சு அதெல்லாம் எனக்கு இழப்பா தெரியல, எனக்கு எப்படி எது இருந்தாலும் போனாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா தான் எனக்கு பெரிய இழப்பாக இருக்குது. அன்றைக்கி ராயப்பேட்டைக்கு இட்டுனு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, டெட் பாடி கிடைக்க நாளைக்கு ஆகும்ட்டாங்க டெட் பாடி வரத்துக்கு.
எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே டெட் பாடி ரொம்ப இதுவாயிடுச்சு, இன்னும் வச்சு நிற்க முடியாது அங்கே. அப்புறம் காரண்யா மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, எங்கள் தோழமை அவங்க ஃபவுண்டேஷனு, அவங்க தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வரலன்னா எங்களுக்கு நைட்டு 8 மணிக்கு வந்திருக்கோம். அங்கே கரண்ட்டும் இல்லை, கரண்ட் இல்லாமல் டெட் பாடி முதல் வச்சுருக்கவும் முடியாது, கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் எதுவும் 4 மணி போல் வர வச்சு முடிஞ்சு, 5 நிமிஷம் மாதிரி டெட் பாடி வைக்க முடியாதுன்ட்டாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிடும்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப செதஞ்சு மூஞ்சி எங்களுக்கு இல்லை, நாங்கள் எங்கள் அம்மா மூஞ்சி பார்க்க விடல. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், காரணி மேம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்பயும் சண்டை வந்துச்சு, 15,000 கேட்டாங்க எரிக்கிறதுக்குன்னு, தனியாக இது எரிக்கிறதுக்கு 15,000 கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அதுக்கும் பிரச்சனை இடத்துலமா, அது அதுதான் பிபிசி செய்தியில் வந்து நான் பார்த்தது வந்து எரிக்கிறதுக்கு கூட கையவிட்டு கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி. எந்த இடத்துலமா அது? செம்மஞ்சேரி மயான பூமி போட்டிருக்காங்க. எரிக்கிறதுக்கு 15,000 கேட்டாங்க, அதுக்கு வந்து அவங்க பிரச்சனை பண்ணாங்க. யார் உங்கள்கிட்ட காட்டுது? அங்கே இருக்கிற ஊழியர் கேட்டார், அரசு ஊழியர். அவங்க அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் கேட்டாங்கன்னு அவங்க பிரச்சனை பண்ணாங்க காரணியம் மேம். அப்புறம் அவங்க யாரோ தலைவர் கட்டினாங்கன்னு சொன்னாங்க, 7,000 அவங்க கட்டினாங்களா இல்லை எங்கள் ஏரியாவிலே கட்டிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. 4,000 நாங்கள் கொடுத்தோம், 4,000 நாங்கள் கொடுத்தோம், ஆனால் 15,000 கேட்டது தப்புன்னு அவங்க வந்து கவர் ஸ்டோரி எழுத அனுப்பிச்சி விட்டாங்க காரணியம் மேம். அவங்க வச்சு எழுதி வச்சு 15,000 கேட்டிருக்கான்னு அவங்க பிபிசி நியூஸில் வேறு நியூஸ்லேயே போட்டு விட்டாங்க, இது மாதிரி கேட்டிருக்காங்கன்னு. அதை பார்த்தா எங்களுக்கு வாஷிங்டன்லேருந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க, சுவிட்சர்லாந்துலேருந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு ஃபோன் பண்ணாங்க. அவங்க அவங்க கொத்த தைரியத்தான், காரணி மேம் இல்லைன்னா எங்கள் டெட் பாடி எங்கள் அம்மாவோட டெட் பாடி கூட கிடச்சிருக்காது. ஒரு தாத்தா வந்து தன்னுடைய மனைவி 2 நாள் நேரில் இருக்கும்போது ஃபேனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடிய அவ்வளவான செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம், இதெல்லாம் வெளியே வராத செய்திகள். ஆனால் என்ன நிவாரண பணிகள் நீங்கள் மேற்கொண்டீங்க, என்ன மாதிரி நிவாரண பொருட்கள் வந்து மக்களுக்கு தேவைப்பட்டது? எங்களுக்கு எந்த விதமான பயிற்சி கிடையாது, எங்களுக்கு எந்த பெரிய அரசாங்கத்தோட உதவி கிடையாது, எங்களுக்கு எந்த சாதனமும் இல்லை. இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும், ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு பல இடங்களில் காவல்துறைகளை மறுத்தார்கள். ரொம்ப ஆபத்தான இடம் போகக்கூடாது என்று மறுத்த இடத்துல எல்லாம் முதல் கட்டமாக மக்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை எங்களால் முடிஞ்ச ஏதாவது ட்ரம்மு கட்டியோ டியூப் போட்டோ பலகைகளை போட்டு செட் பண்ணி போட்டு கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்குரிய முயற்சிகளை செய்து எப்படியாவது கொண்டு போய் மக்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலை செஞ்சோம். இவங்க சொன்ன மாதிரி ஒரு பால் பாக்கெட் 100 ரூபா சார், நாங்கள் மாத்தூர் பகுதி மணலியில் போகும்போது ஒரு பாக்கெட் 100 ரூபா அதுவும் கிடைக்கல. நாங்கள் கொண்டு போகும்போது எவ்வளோ ஒரு பால், எவ்வளோ ஒரு பால் தான் கேட்டாங்க. ஃப்ரீன்னு சொல்லும்போது அந்த மக்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணுமே, அது மாதிரியான பால் பாக்கெட்டை கொடுத்தோம், பிரெட்டை கொடுத்தோம். என்ன மாதிரியான செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்முடைய சார்பாக நம்ம செய்திருக்கிறோம், இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு உண்டான முழுமையான நிவாரணத்துக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். புளியாந்தோப்பில் நம்ம உணவு கொடுத்துட்டு போகிறோம், ட்ரை சைக்கிளில் வச்சு பாக்ஸ் அது மேலே வச்சு அதுக்கு மேலே அந்த பொட்டலம் பாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு போகிறோம். ஒரு 80 வயசு முதியவர் வீட்டில் தண்ணி ஃபுல்லாக தண்ணி, அதுக்கு மேலே கட்டலில் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு எந்த உணவு எதுவும் கிடையாது, ரெண்டு சைடும் நம்ம சகோதரர் கொடுத்துட்டே போகிறாங்க. அவர் ரெண்டு கை மட்டும் அந்த ஜன்னலில் அசைக்கிறார், அவரால் பேசவும் முடியல, பசி இல்லை, ரொம்ப நொந்து போயிருக்காரு, தண்ணியில் ஒரு கட்டலில் உட்காந்துருக்காரு. அப்போ கை நீட்டி கூட கேட்குறாரு, அந்த ஜன்னலில் அந்த பொட்டலத்தை கொடுக்க முடியல, ஏன்னா நம்ம ஒரு பாக்கெட்டாக ஒரு பேக்கேஜாக பேக் பண்ணியிருந்தோம், சாப்பாடு தண்ணி பாட்டில் அந்த மெழுகுத்தி எல்லாம் உள்ளே போகலை. அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து அந்த ஜன்னல் வழியாக அந்த பெரியவர் கொடுத்தார், அவர் வாங்கிட்டு அப்படியே அழுத்துட்டார். அந்த நிகழ்வுகளுக்கு பார்க்கும்போது ரொம்ப பாதிப்பாகிடுச்சு. வெறும் அரசாங்கத்தை மட்டுமே நம்பி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் மழை வந்ததால் மின்சாரம் நின்று போய்விட்டது, தொலைத்தொடர்பு சாதனங்கள் செயலிழந்து விட்டன, தொலைக்காட்சிகள் செயலற்று போய்விட்டன, அதுபோலவே அரசு இயந்திரங்களும் செயலற்று போய்விட்டன. திரு சக்திவேல் அவர்கள் என்ஜிஓ இருக்கார், இவர் துப்புரவு பணியாளர்களை அவருடைய மாவட்டத்திலேருந்து அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு இங்கே? இந்த மழை வெள்ளம் வந்து ஒரு பக்கம் இயற்கை பேரிடராக இருந்தாலும் கூட அரசனுடைய மெத்தனப்போக்கால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயற்கை பேரிடராக அமைந்துவிட்டது. எப்பேற்பட்ட இயற்கையை நாம் பேரழிவுகளை ஏற்படுத்தினாலும் கூட அதை சுத்தப்படுத்துவதற்கு அங்கே துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று, அந்த விதத்திலே தான் துப்புரவு தொழிலாளர்கள் என்ற ஒரு காக்கி சட்டையை இறக்கிவிட்ட பிறகுதான் இந்த தமிழகம் என்று மீண்டு எழுந்து வருகின்றது. அந்த விதத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட தொழிலாளர்கள் இங்கு ஒரு மண்டபத்திலும் ஒரு பள்ளிக்கூடத்திலும் ஆட்டு மந்தைகளை போன்று அவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு போதுமான அளவு சாப்பாடு இல்லை, தங்குவதற்கு இடம் இல்லை, குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மலம் கழிப்பதற்கு கக்குசு போவதற்கு கூட தண்ணி இல்லை. இவங்க வேலை காலையில் 6 மணிக்கு அனுப்புனோம்னா நைட்டு 10 மணிக்கு மேலே வர்றாங்க, இதற்கு இடையில் சாப்பிடுவதற்கென்று கூட நேரம் இல்லை. அவ்வளோ பெரிய மனித கழிவுகளையும் விலங்கு கழிவுகளையும் கையால் அள்ளி அவங்க போடுறாங்க, குப்பைகளை தூக்கி தலையிலும் சுமந்து போடும்போது அவங்களுடைய மதிய சாப்பாடு 3 மணிக்கு கொடுக்குறாங்க, கை கழுவுவதற்கு தண்ணி இல்லை, அத்தனை அழுக்குகளையும் கையில் சுமந்து கொண்டு தான் அவங்க சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த தொழிலை செய்த பல தொழிலாளர்களுக்கு அங்கேயே வயிற்றுப்போக்கு போய்விட்டது.
அங்கேயே தலைவலி, தீராத ஜுரம் ஏற்பட்டது. இன்றைக்கு இந்த பணி முடிந்து அவருடைய வீட்டுக்கு போன பிறகு கூட இன்றைக்கி வந்து காய்ச்சலப்படுத்திருக்கிறாங்க. அப்போ இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த மழை வெள்ளம் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பாதிப்பை தடுப்பதற்கு அரசானது வந்து சரியான ஒரு முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்று தான் நாங்கள் கருதுகிறோம். நன்றி சக்திவேல். திருநாக்கர் சார், இந்த செம்பரம்பாக்க ஏரியினுடைய கொள்ளளவு எவ்வளவு, என்ன நடந்தது, என்ன நடந்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்? செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய வடிநில பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 138 ஸ்கொயர் மைல்லேருந்து 219 ஏரிகள் இருக்கிறதுல, நேமம் ஏரி உள்பட அந்த 219 ஏரியிலேருந்து வரக்கூடிய தண்ணி செம்பரம்பாக்கத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அது அடையாறுக்கு வரும். அது வந்து வடக்கு பகுதியிலேருந்து வரக்கூடியது. இது அந்நியில் தெற்கு பகுதியிலேருந்து அடையாறு வருகிறது. அதுக்கு பார்த்திங்கன்னா 200 சதுர கிலோமீட்டர் அதனுடைய நீர்வடி பரப்பு, 200 சதுர மைல், அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி அதை வடித்து கொண்டு வரணும். எங்கன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் எடுத்துக்கிறதே கணக்குக்கு இந்த ஆதனூர் அத்தஞ்சேரி இருக்கு இல்லையா, ஆதனூர் கலிக்கிலேருந்து தண்ணி வெளியே வந்த உடனே அங்கே தான் அடையாருடைய ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். அதுலேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும். ஸோ இந்த 338 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலேயே வடியக்கூடிய மழை நீரெல்லாம் அடையாருக்கு வரும். அப்படியானால் நம்முடைய அடையாறு எவ்வளோ அகலம் இருந்திருக்க வேண்டும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஃப்ளட் ரூல்ஸை பொறுத்தவரையில் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டேமுக்குன்னு ஒரு கண்ட்ரோலிங் ஆஃபீஸர்னு நியமிக்கப்பட்டவர் ஒருத்தர் இருக்கார். அந்த கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் தான் நிலைமைக்கு ஏற்றவாறு தண்ணீரை திறந்து விட வேண்டும். இதில் அரசாங்கத்தை போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரையில் நாங்கள் என்ன சொல்கிறோம் ரூல்லன்னா, அந்த ஃப்ளட் ரூல்ஸ் என்ன சொல்லுது, நவம்பர் மாதம் இறுதி வரையில் முழு அளவுக்கு குறைவாக 2 அடி குறைவாக வைக்க வேண்டும்னு எல்லா டேமுக்கும் அதான், இவங்களும் அப்படி தான் வச்சுருக்கணும். டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் 1ஆம் தேதியை ஃபுல்லாக தூக்கிடலாமான்னா தூக்கக்கூடாது. ஏன்னா டிசம்பர் மாதத்தில் கிராஜுவலாக அந்த ஸ்டோரேஜை கொண்டு போய் ஃபுல் அளவுக்கு வைங்க, டிசம்பரில் கடைசியாக வைங்கன்னு தான் சொல்லுது. இவர்கள் ஒருவேளை டிசம்பர் 1ஆம் தேதியோ அல்லது நவம்பர் 30லேயோ ஃபுல்லாக வச்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. உள்ளபடியே என்னென்னா, இவ்வளவு பேசுகிறோமே நாம, அரசாங்கத்தில் அறிக்கை எப்படி கொடுக்கணும், அரசாங்க அறிக்கை எப்படி இருக்கணும், அந்த ரீடிங்கே அங்கே இருக்குது இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் தைரியமாக காட்ட வேண்டியது தானே. இப்படி இப்படி தான் வச்சோம், இவ்வளோ இவ்வளோ தான் தரணும், யாராவது சொன்னாங்களா? இல்லை. இப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம், மறைமலை அடிகள் பாலத்துக்கு மேலே தண்ணி போச்சுன்னு சொல்கிறோம். எக்ஸாக்டாக அந்த இடத்துல 1000 கனஅடி தண்ணி போச்சுன்னு சொல்ல முடியுதா யாராலையாவது? இவ்வளவு நவீன முன்னேற்றத்துக்கு மத்தியில் இன்னும் அதை கூட சொல்ல முடியாத அளவுக்கு பொதுப்பணித்துறை இருக்கிறது என்று சொன்னால் அது மிகவும் வெட்கக்கேடான விஷயம். ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கேஜ் பிளேட், அந்த இடத்துல அளவுக்கு ஒரு கேஜ் பிளேட்டை வச்சுருந்தா கூட அதில் இவ்வளோ தண்ணி போச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் உட்காந்து கணக்கு போட்டு சொல்லிவிடுவேன், 1,000,000 கனஅடி போயிருக்குதுன்னு. இதுவரையெல்லாம் அது சொல்ல முடியல. ஆக நம்ம நிறைய விஷயங்களில் பின்தங்கி இருக்கிறோம். தயவு செய்து எல்லோரும் இது யோசித்து பாருங்கள். ஒரு லேஅவுட்டில் போய் நீங்கள் ஒரு மனை வாங்குறீங்க, அந்த மனைக்கு அந்த லேஅவுட்டுக்கு மேலே ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியிலேருந்து வரக்கூடிய தண்ணி அடுத்த ஏரிக்கு போகணும். இவர் போட்டிருக்கிற லேஅவுட் வழியாகவே அந்த ஓடை போகும். ஆனால் அந்த ஓடை எந்த லேஅவுட்லேயாவது அந்த ஓடையை காட்டியிருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? இருக்காது, இருக்கவே இருக்காது. அது முக்கியமாக வேணும். செம்மஞ்சேரிக்கு வரக்கூடிய வெள்ளம் எங்கே இருந்து வருது அப்படின்னா, அது கோவளம் படுகைன்னு பேர், பேரே கோவளம் படுகை. எங்கே? முட்டுக்காடில் போய் அந்த தண்ணியெல்லாம் சேரணும். 190 சதுர மைல் பரப்பளவு உள்ள அந்த கோவளம் படுகையில் 195 ஏரிகள் இருந்தனன்னு தான் சொல்கிறேன். இவ்வளவு ஏரியில் தேங்கக்கூடிய தண்ணீரும் வெளியே போகுது, இருக்கிற ஏரிகளிலே அதிகப்படியாக வழிந்து வருகிற தண்ணீரும் வருகிறது. இவ்வளவு தண்ணியும் சேர்ந்து போகும்போது எவ்வளவு தண்ணி போகணும் பாருங்கள். இது முழுக்க போய் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் விழுந்து கீழே போகணும். ஓகே, மடு வழியாக போய் பக்கிங்காம் கால்வாய் வழியாக 13 கிலோமீட்டர் போய் முட்டுக்காலில் உள்ளே போகணும். இந்த நிலமையில் ஏற்கனவே இருந்த அந்த சதுப்பு நிலத்தை கால்வாசியாக கூட இல்லை, 1/10 பங்காக சுருக்கி விட்டார்கள். 1/10 குறைந்தனால 10 மடங்கு அதிகமாக தான் ஆகும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ ரியல் எஸ்டேட்காரர்களுடைய குற்றச்சாட்டு நிறைய இருக்கிறது. ஒரு இயற்கை பேரிடர் அல்ல, ஒரு செயற்கை பேரிடர். ஏரி நிறைஞ்சா திறந்து விடுவாங்க. அதிகாரிகள் இந்த 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலத்தில் பொதுப்பணித்துறை ஏரி பக்கமே போகவில்லை, 6 பக்கமே போகவில்லை. அந்த பொதுப்பணித்துறை இந்த 5 ஆண்டு காலத்தில் வேலை செய்திருந்தால் இவ்வளோ பெரிய சென்னை பாதிப்புக்குள்ளாயிருக்காது. காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸும் மனதளவில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் மீது ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. ஏன்னா இப்போ போய் ஆற்ற பாருங்கள், தர தெரியுது.
ஒரு வாரம்க்குள்ளே தண்ணி எந்த தண்ணி நம்ம வேணான்னு சொன்னோமோ இப்போ போய் எல்லா ஆறுகளையும் பாருங்கள் தர தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருளாதார உதவி எவ்வளோதான் கொடுத்தாலும் அவங்களுடைய மனநிலையை பழைய நிலைமைக்கு மாற்றுறதுக்கு கண்டிப்பாக முக்கியமான மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கவுன்சிலிங் கண்டிப்பாக கொடுக்கணுன்றது. இல்லை வேலையிட ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, எதுவும் பாதிக்கப்பட்டது செட்டி தோட்டம், அந்த பகுதியிலிருந்து பல்வேறு குப்பைகளை நம்ம அகற்றும் பொழுது இப்போ எப்படின்னு சொன்னால் ஒரு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பிள்ளைகளுக்காக அவங்க சேர்த்து வச்ச பணம் நகை இருக்குது, இது வந்து ஒரு டப்பாவில் ஒரு பேங்க் அவங்களுடைய பீரோ எதுவும் இல்லாமல் ஒரு டப்பாவில் பூட்டி வச்சுருந்த அந்த குப்பையை எடுத்து போடும் பொழுது அதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்கும்பொழுது அவங்களுடைய மகி அவங்களுடைய உள்ளம் அப்படியே தொலைக்காட்சியில் பார்த்த அந்த டப்பாவில் நகை அந்த சகோ வந்திருக்காங்களா அவங்க வந்திருக்கிறாங்க. நான் வந்து வீட்டாண்டியே கொண்டாந்து குப்பை கொட்டினாங்க சார், நம்ம வீட்டு எதிரில் தான் கொட்டினாங்க. அங்கே வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரர் நின்று இருந்தோம், அழுதுகிட்டே நின்று இருந்தோம், பிள்ளைக்கு நகை போயிடுச்சேன்னு. அப்புறம் கொட்டின உடனே அந்த டிஃபன் இருந்தது, அதில் வந்து காஞ்சனான்னு பேர் போட்டுருக்கோம். அந்த பேர் போட்டுன்னு அந்த இப்போ தம்பி நான் சொல்லிச்சு டிஃபன் கிடைக்குதுமா எடுத்துக்கமான்னு சொல்லிச்சு. அதுக்கு மாதிரி எடுத்து திறந்து பார்த்தா பேர் போட்டுக்குது, எங்கள் நகை தான் பணம் ஒரு 100,000 ஒரு 10,000 நகையும். அதுக்கு மாதிரி புள்ளையாண்டை கொடுத்தேன், ப்ளஸ் டூ படிக்குது பொண்ணு, அதுக்காக சேர்த்து வச்சோம் காலேஜ் சேர்க்கறதுக்கு. அது தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடை ஊரை விட்டு போயிடலான்னு போயிட்டோம் ஆற்காடு பக்கம். அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி ஒரு தம்பி எடுத்து கொடுத்தாம்மா. நான் நம்பவே இல்லை, கிடச்சிருக்காது, நம்ம பசங்க படிப்பில் அவ்வளோதான், நம்ம இங்கே ஊரில் இருந்துடலான்ட்டு போயிட்டோம். அவ்வூரில் யார்கிட்ட சொல்லவே இல்லை நான். அப்படியே வந்துட்டு அம்மா ஃபோன் பண்ணோடனே மறுநாள் வந்து பார்த்தப்போ ஞாயிற்றுக்கிழமை இருந்தது. அவன் அந்த தம்பிக்கு தான் எங்கள் பசங்க படிக்கிறதெல்லாம் அவங்க இதோ கடமையில் தான் இருக்குது, இல்லைன்னா நாங்கள் படிக்க வைக்கவே முடியாது. கவர்மெண்ட்டு செயல்பட்டதா, இந்த ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செயல்பட்டதா, இந்த சிறு அமைப்பே இந்த அளவுக்கு செயல்படுதுன்னா கவர்மெண்டால் ஏன் செயல்பட முடியல? கவுன்சிலர் வரல, மாவட்டம் வரலன்னு அதே ஒரு வீடு கேட்டினா அந்த கவுன்சிலர் வந்து முன்னாடி நின்று 10,000 கொடு 15,000 கொடுன்ட்டு வந்து நிற்கிறான். இப்போ மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் எவனுமே வரல. தௌபிகை அவங்களுடைய கருத்துக்களாக என்ன மாதிரியான பணிகள் செய்தாங்க, மக்களுக்கு என்ன தேவைப்பட்டது? இவ்வளோ பெரிய நிவாரணப் பணிகள் எங்களால் ஈடுபட முடிந்தது என்று சொன்னால் எங்களுக்குன்னு ஒரு கொள்கையை நான் வகுத்து வச்சுருக்கிறோம். ஒரு மனிதரை வாழ வைத்தார் எல்லா மனிதரையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று எங்களுக்கு திருக்குறான் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால, அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டும் நபிகள் சொன்ன காரணத்தினால தான் எங்களுடைய தொண்டர்கள் இப்படி கலப்பணி இறங்கி செஞ்ச முடிஞ்சிச்சு. எல்லா நெட்ஒர்க்குமே அடைபட்ட நேரத்தில் டெலிஃபோன் தொடர் உட்பட எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்களா எங்களுடைய தலைமை அப்படின்னு எங்களுடைய தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த பேரிடர் ஏற்பட்டதற்கு உடனே எங்களுடைய தலைமையகத்தை நோக்கி எங்களுடைய மாவட்ட அலுவலகத்தை நோக்கி மக்கள் வர தயாராகிட்டாங்க. அதனால் எங்களுக்கு இந்த மீட்பு பணிகளாக இருக்கட்டும் நிவாரணப் பணிகளாக இருக்கட்டும் உடனடியாக செய்வதற்கு எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. அரசாங்கமே செயலிழந்து போனதற்கு பிறகும் கூட நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டாங்க, அரசாங்கமே செயலிழந்து போச்சு, தகவல் தொடர்பு போச்சு, உங்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும், நிறைய மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இரத்த தானத்தில் எங்களுடைய அமைப்பு கிட்டத்தட்ட 10 காலமாக தொடர்ச்சியாக முன்னிலையில் வகித்து கொண்டு இருக்கிறது முதலிடத்தில். அதுக்கு என்ன காரணம்னா இந்த அடிப்படை தான், ஏதாவது மக்கள் பாதிக்கப்பட்டால் ஓடோடி சென்று உதவ வேண்டும் என்ற சிந்தனையிலே எங்களுடைய மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவசர கால இரத்த தானத்தையும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த சிந்தனை எங்களுக்கு எந்த நேரத்திலும் இருந்து கொண்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இது ஒரு பெரிய பெருசாக தெரியலை. ஒரு தகுந்த பயிற்சி இல்லாவிட்டாலும் கூட மன வலிமையும் உறுதியும் இருக்கிற காரணத்தினால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை எங்களுக்கு இருக்குது, கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்குறார். நன்றி டாக்டர். ஐயா திரு ராமச்சந்திரன், நீங்கள் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு பேரிடர் வருகின்ற போது அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உண்மையாகவே இந்த பேரிடர் மேலாண்மையில் தமிழகம் அல்லது இந்தியா எந்த அளவிற்கு வசதிகளை வைத்திருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? முதல் காரணம் பருவநிலை மாற்றமாயிருக்கு, வாயுமண்டலத்தில் அதிகமான வாயுக்களை அனுப்புகிறோம், புவி வெப்பமடைந்திருக்கிறது, அதனால் பருவநிலை மாற்றம் அது எல்லாருக்கும் அறிந்த சமாச்சாரம். இரண்டாவது ஒன்று, அப்பப்போது அவ்வப்போது எல்நிலம் என்ற நிகழ்வு ஒன்று பசிபிக் மத்திய தரைக்கடலில் உருவாகும். அது வந்து அந்த எல்நிலம் நிகழ்வு என்பது அதிகமான வெப்பத்தை வந்து கடலில் செலுத்தும். அந்த அதிகமான வெப்பமானது வந்து இந்து மகா கடலில் வந்து அதிகமான தாழ்வு நிலை மண்டலத்தை உருவாக்கும். அதே போல் இந்த ஆண்டு வந்து எல்நிலம் ஆண்டுனால அதிகமான தாழ்வு நிலை மண்டலத்தை உருவாக்கி அதன் மூலமாக உண்ட இயற்கை சீற்றம் தான் இந்த மழை. இதில் இரண்டு விஷயங்களை நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று வந்து இயற்கை சீற்றம் பேரிடர்வு என்பது பருவநிலை மாற்றத்தில் 2040-80களில் இதை விட 10 இருக்கும். அதுதான் எங்களுடைய ஆய்வுகளில் தெரிவிக்குது. ஆக இது ஒரு முதல் பாடம். சென்னையை பொறுத்தவரையிலும் நமக்கு தாய்லாந்து இந்தோனேசியாவெல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி பாடங்களை எல்லாம் பெற்று அதன் மூலம் எப்படியெல்லாம் தங்களை மேலாண்மை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள்லாம் தயார் நிலையில் உள்ளார்கள்.
நம்மளை போன்ற ஏழை நாடுகளுக்கு வந்து அதுதான் பெரிய சமாச்சாரம். நமக்கு உள்ள பெரிய சக்தியும் மக்கள் சக்தி, பலகீனமும் சக்தி மக்கள் சக்தி. இப்போ அதிகமான ஏழை மக்களை வைத்து கொண்டிருக்க ஏழை நாடுகளான இந்தியா போன்ற நாடுகளிலே இயற்கை சீற்றங்களை மேலாண்மை செய்வதில் இன்றைக்கு என்னென்ன நாம் காலையில் விவாதித்தோமோ இதே பிரச்சனைகளில் மேலும் உருவாகும். ஆக இதை தடுப்பதற்கு, மேலாண்மையை தடுப்பதற்கு வந்து நவீன யுக்திகளை கையாள வேண்டியிருக்கிறது. நவீன யுக்திகளை கையாண்டோம். இப்போ வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒரு இயற்கை சீற்றம் இருந்தால் உடனடியாக வந்து ஒரு மணி நேரங்களிலே இடர்வுகளெல்லாம் நீக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் நமக்கு வலிமையும் சக்தியும் இல்லை. ஏழ்மை நாடுனால இயற்கையாகவே நமக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவோ உபகரண ரீதியாகவோ நமக்கு சக்தி கம்மி. உங்களுக்கு தளவாடங்கள், ஒரு இயற்கை சீற்றம் நடைபெறுகிறது என்றால் அதற்குண்டான தளவாடங்களை உடனே எடுத்து செல்லுதல், அதற்குண்டான உந்து சக்திகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். அது பொதுவாகவே இந்த மாதிரி வளர நாடுகளில் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி பேரிடர்களில் நாம் வந்து சரியான முறையில் அந்த மேலாண்மை செய்யப்படுவதில்லை. சென்னையை பொறுத்தவரையிலும் இந்த மேலாண்மை, இந்த இயற்கை சீற்றத்திற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து நம்ம எல்லாரும் நம்மளுடைய இப்போ பிடபிள்யூ இன்ஜினியர் சொன்னது போல் இருந்த எல்லா இன்னொரு நண்பரும் சொன்னார், இருந்த நிலப்பரப்புகளை எல்லாம் வந்து நகர்ப்புறமாக செய்து பாவம் செய்து விட்டோம். ஆக அதில் வந்து நாம் வந்து இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை, இதை மேலாண்மை தான் செய்து கொள்ள வேண்டும். கடந்த சமீப காலம்தான் வெள்ளம் என்பது, இந்த வெள்ளம் என்பது வெள்ளம் தானே ஒழிய இது இயற்கை சீற்றத்திற்கோ பருவநிலைக்கோ மற்ற அதிக மழைக்கோ இயற்கை சீற்றங்களுக்கு காரணமில்லை. இது முழுவதுமாக நீர் மேலாண்மைகள் செய்வதில் தவறுகள் நடந்திருக்கிறது. நீர் மேலாண்மை செய்வதற்கு இன்றைக்கு அநியமான நவீன வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கணினி மூலமாக நீர்பிடிப்பு பகுதியில் எவ்வளவு நீர் வருகின்றது, இன்றைக்கு நீர் அளவு எவ்வளவு நீர் இன்றைக்கு மழை நீராக பெறுகிறோம், நாளைக்கு மழை நீர் எவ்வளவு வானிலை ஆராய்ச்சி சொல்கிறது, நாளை மறுநாள் என்ன வானிலை அறிக்கைன்னு சொல்கிறோம். ஆக வருகின்ற மழை நீரையும் கணக்கெடுத்து கொள்ள வேண்டும். நீர்பிடிப்பு பகுதியில் எவ்வளவு நீர் வருகிறதை வரத்தையும் இருக்க வேண்டும். ஏரியில் எவ்வளவு நீர் இருக்கிறது என்பதை கணக்கில் கொண்டு கணினி மூலமாக செயற்கை நீர்வளை நாமளே நகர்த்தி கொள்ளலாம். செயற்கையாக நீர்வள் இவ்வளவு வருது, இவ்வளவு மழை வருகிறது, இவ்வளவு நீர் இருப்பது, நான் என்ன செய்யலாம் என்று கணினி மூலமாக செயற்கை நீர் ஆர்டிஃபிஷியலி சிமுலேஷன் மாடல் என்று சொல்கிறது. செயற்கை நீர்வளை நிகழ்த்தி அதன் மூலம் மேலாண்மை செய்து கொள்வதற்கு இன்றைக்கு தக்க எல்லா நவீன யுக்திகளும் இருக்கின்றன. ஆனால் ஏனோ அரசு மூலமாகவோ ஏனோ மேல் அதிகாரிகள் மூலமாகவோ இந்த தவறுகளை வந்து மேலாண்மை செய்யாமல் தவறப்பட்டிருக்கு. நன்றி திரு தேவசகமையா. உண்மையாகவே இது இயற்கை பேரிடரா அல்லது செயற்கை பேரிடரா? இது தண்ணியை வந்து இவர்கள் அதிகமாக திறந்து விட்டிருப்பது என்பது உண்மையா? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கிறது, என்ன மறைக்கப்பட்டிருக்கிறது? இது இயற்கை பேரிடர் அல்ல, ஆனால் செயற்கை பேரிடர் தெளிவாக வெளியே வந்துருச்சு. வெளியே கூட நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா 99% இதே பதில் தான் சொல்லுவாங்க, அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுகின்றது, 13ஆம் தேதி சீஃப் செக்ரட்டரி ஒரு அறிக்கையை வெளியிட்டார், 13 பேஜ் அறிக்கை. அதில் என்ன சொல்கிறார், அரிதினும் அரிதான இயற்கை பேரிடர், ட்ரிப்புள் அப்ஜெக்டிவ், 3 தடவை அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காரு, அரிதினும் அரிதான இயற்கை பேரிடர். இதை நம்ப முடியுமா? இவங்கள்ட்ட கேளுங்க, இது நம்பவே முடியாது. என்ன யதார்த்தத்தில் நடந்தது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறது, அரிதினும் அரிதான இயற்கை பேரிடர். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை அரசாங்கத்தில் இருக்கும்போது நீங்கள் அரசாங்கம் செயல்படும் எப்படி நினைக்க முடியும், ஏன் செயல்படவில்லை? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஊழல். இது இயற்கை சீற்றம் இல்லை, இது பேரிடரும் இல்லை. மழை பெய்தது கொஞ்சம் ஜாஸ்தி பெய்தது, அதுவும் ஒரேடியாக ஒரு மணி நேரத்தில் பெய்து முடிக்கல, பல நாட்களாக பெய்தது. அதாவது சென்னை வந்து ஒரு தண்ணீர் தாகம், தண்ணீர் வாட்டர் ஹங்கரி, நம்ம என்ன 1-2 மாதம் கழிச்சு தண்ணியை கிடைக்க குடிக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். இயற்கை கொஞ்சம் தாராளமாக கொடுத்தது அவ்வளோதான். இதில் வந்து அந்த என்ன கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் கொண்டு வர முடியாது, ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாலேயும் இடையே இதே மாதிரி மழை பெய்திருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாலே இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஒன்றுமே கிடையாது, இந்த CO2 சிஸ்டமே கிடையாது. இப்போ தான் நமக்கு சொல்கிறாங்க CO2 வருது, அது அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் கான்செப்டே இப்போ தான் வந்திருக்கு. அதனால் அது இயற்கையை நம்ம குற்றம் சொல்லவே கூடாது. இயற்கை தரும்போது தரும். முக்கியமாக 2-3 பாயிண்ட் என்ன பண்ணணும்னா, இயற்கையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. மன்சூன் இருக்குது, மன்சூன் டைமில் மழை வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அரசாங்கம் என்ன பண்ணணும், அரசாங்கம் வந்து இதில் ஹோல் கான்செப்ட். நீங்கள் 2005 இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளட் வந்தது, 2005 10 வருஷம், 2004 டிசம்பரில் சுனாமி வந்தது ஸ்டேட் முழுதும், 2005 இதே மாதிரி இதோட கொஞ்சம் குறைவாக தான் வந்தது. இருந்தால் கூட இந்த மாதிரி பேரிடர் ஆகவே இல்லை. மழை பெய்கிறது இயற்கை,
அவங்க மழை போகிறதுக்கு ரைட் ஆஃப் வே, அவங்களுக்கு அதிகாரம் உள்ள இடம் உண்டு இயற்கைக்கு. ஒரு ஒரு அரை கிரவுண்டு நம்ம ஒரு வீடு இருந்தால் கூட இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பாதைக்கு ரைட் ஆஃப் வே இருக்குல்ல, அந்த பாதைக்கு நமக்கு உரிமை இருக்குல்ல. அதே மாதிரி இயற்கைக்கு உரிமை இருக்குது. இதெல்லாமே இவங்க சொன்னது எல்லாமே இயற்கைக்குள்ள உரிமை. அதாவது லேக்ஸு, பாண்ட்ஸ், அந்த நீர்வழிகள், ஓடைகள் எல்லாமே இயற்கைக்கு சொந்தமான இடத்துல போய் நீங்கள் கட்டுறேன்னு கேட்டிங்கன்னா இயற்கை வந்து அவங்க வேலை செய்யத்தான் செய்யும். அதனால் அதுதான் மெயின் காரணமே தவிர இது இயற்கை சீற்றம் இல்லை. ரெண்டாவது அரசாங்கத்துக்கு வருங்க, அதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ அரசாங்கம் செயலிழந்து போய்விட்டது. அரசாங்கம் இருந்தால் தானே செயலிழந்து போகும். எங்கே இருக்குது அரசாங்கம்? தமிழ்நாட்டில் பொறுத்தமில்ல, நான் பல வருஷமாக அரசாங்கமே இல்லைங்க. பணம் தான் அரசாட்சி பண்ணுறது. பணம் எது வேணாலும் பணத்தை வச்சு பண்ணிக்கலாம். அரசாங்கம் உள்ள கான்செப்டே இல்லை. என்ன ஒன்று மிகவும் மோசமான தமிழ்நாட்டில் நடக்கிறதுன்னா அதிகார குவிப்பு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். அதாவது நம்ம நம்ம நிர்வாக சிஸ்டம் என்ன, டீசென்ட்ரலைசேஷன். வில்லேஜ் ஆஃபீஸர்லேருந்து சீஃப் செக்ரட்டரி வர, பார்டுலேருந்து சீஃப் மினிஸ்டர் வர, அந்த டீசென்ட்ரலைஸ்ட் தான் டெமோக்ரஸி. ஜனநாயகத்துக்கு ஃபண்டமெண்டல் என்ன, டீசென்ட்ரலைஸ்ட். ஒவ்வொன்றும் அந்தந்த டைமில் பண்ண வேண்டியது. ஆனால் இது எல்லாமே அதிகார குவிப்பு. நிர்வாகம் ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு நாடு முன்னேற்றி இருக்கும்போது கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகணும், மக்களுக்கு உடனே போய் சேரணும். எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஊழல், பணம் பண்ணுற ஆசையில் எல்லாமே அதிகாரத்தை குவிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதிகாரம் குவித்து வச்சா தானே பணம் போகும். அதிகாரம் மற்றவங்க யூஸ் பண்ண பணம் போகாது இல்லை. ஃபண்டமெண்டல் பிரச்சனையே அதுதான் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இல்லை. 2004 டிசம்பர் 26 தேதி சுனாமி வந்தது, பேரழிவு. அது வந்து பேரிடர், யார் எதிர்பாராமல் எங்கேயோ நிலநடுக்கம் நடந்தது நமக்கு வந்தது. நானும் பீச்சு பக்கத்தில் எனக்கு வீடு இருக்கிறதுனால நான் நேரடியாக பார்த்தது. ஆனால் அது நல்லபடியாக கையாண்டாங்க. அந்த சமயத்தில் 4 பேர் உடனே ஒரு சீனியர் ஆஃபீஸர்ஸ் கமிட்டி போட்டாங்க, அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டாங்க. அந்த அதிகாரத்தை வச்சு உடனே ரிலீஃப் பண்ணி உலகம் முழுதும் நாடு முழுதும் இருந்து தொண்டு நிறுவனங்கள் வந்துருச்சு. இப்போ நம்ம பசங்க தான், இளம் பசங்க தான், பெண்கள் தான் தொண்டு நிறுவனம் பண்ணியிருக்காங்க. இவங்க முஸ்லீம் இதில் பண்ணாங்க. இவங்க பண்ணாமல் இருந்தால் இது இதை விட பேரழிவாக முடிஞ்சிருக்கும். ஆனால் போகிறதுல என்ன, உடனே உலகத்துலேருந்து வந்துட்டாங்க. இந்த தடவை யாருமே வரல. ஒன்று நோட் பண்ணுங்க நீங்கள், இந்த தடவை இன்டர்நேஷ்னல் என்ஜிஓஸ், நேஷ்னல் என்ஜிஓஸ் யாருமே வரல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட் என்றைக்கு வந்ததோ அது ரெண்டு வாரத்தில் இருந்தே என்ஜிஓஸை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஜிஓஸ் ஏதோ பெரிய ஆன்டி நேஷ்னல், தேச துரோகிகள்னு பட்டம் கட்டி அரெஸ்ட் பண்ணுறது, ஃபண்ட்ஸை பிளாக் பண்ணுறது, ஒரு அட்மாஸ்ஃபியர், ஆன்டி என்ஜிஓ ஒரு அட்மாஸ்ஃபியர் மேலேருந்தே க்ரியேட் பண்ணிட்டாங்க. அவங்க வரல. அப்புறம் 2005 நம்ம இது வந்தது, நம்ம இது மழை வந்து பெரிய பெருமழை வந்தது. இருந்தால் கூட அந்த கரெக்டாக நல்லா மேனேஜ் பண்ணாங்க. இல்லை சாதாரணமாக நடந்த ஒரு மழை, கொஞ்சம் தாராளமான மழை, கடவுள் கருணை காட்டி கொஞ்சம் கொடுத்த மழை சென்னைக்கு, அதை வந்து பேரிடராக மாற்றிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு பெரிய இது பெரிய சாதனை. ஒரு மழையை, இயற்கையின் வரத்தை பேரிடராக மாற்றினது தமிழ்நாடு அரசாங்கத்தை மாபெரும் சாதனை. அவங்களுக்கு நோபல் ப்ரைஸே கொடுக்கலாம். நன்றி திரு தேவசகன். இவ்வளோ பொருட்களை இழந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அரசாங்கம்ட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது எப்படி முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸு, ஹிந்துஸ்ன்னு பார்க்காம நம்ம மக்களை எப்படி காப்பாற்றணுமோ அதே மாதிரி அரசாங்கம் வந்து கட்சி பாகுபாடின்றி எல்லாருக்கும் எல்லா சலுகையும் வழங்கணும். வீட்டுக்கிட்ட இருக்க ஆப்ரேஷன் ஆளுங்க வராங்க, 50 குடு 100 குடுன்னு தான் கேட்குறாங்களே, கண்டி க்ளீன் பண்ண மாட்றாங்க. நோண்டி பார்க்குறாங்க, இதை எங்களால் அள முடியாது, இவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு சொல்லணும், ஃபோன் வந்துச்சுன்னு போயிடுறாங்க. அங்கங்கே சாக்கடை சாக்கடையே அப்படி அப்படியே தேங்கி தேங்கி நிற்கிது. அதெல்லாம் அகற்றிட்டாங்கன்னா கொஞ்சம் வர நோய்களை தவிர்க்கலாம். நாங்கள் ஸ்கூலில் இழந்த அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்லாம் திருப்பி ஒழுங்காக ப்ராப்பராக கொடுக்கணும். அப்புறம் ஏரி அந்த ஒழுங்காக, இனிமேல் மழை வராமல் ஒழுங்காக தடுத்து அந்த வெள்ள பாதிப்பு வராமல் தடுக்கணும். வெள்ள நிவாரணம் எதனா வந்தால் கூட ரேஷன் கார்டு கொடுங்க, அது இருந்தால் தான் நாங்கள் தருவோம், இல்லைன்னா தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட ரேஷன் கார்டு, ஓட்டை ஐடி எதுவுமே இல்லை. எனக்கு ரெடி பண்ணி தரணும் சார் எங்களுக்கெல்லாம். சார், ஒரு வாரம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் வெள்ளம் வந்து, யாரோ வந்து உதவி செஞ்சாங்க, அடுத்த வாத்தியாவது கவர்மெண்ட்டு தூங்காமல் அவங்கள வந்து உதவி செய்ய சொல்லுங்கள் சார். ஏரிகள் வந்து வருஷம் வருஷம் முறையாக தூர்வாரி பராமரிக்கணும். ஏரிகள் பராமரித்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நாங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செய்யுங்க. இப்போ நான் ஸ்கூல் போகாத 2 ஆகுது, புக்கு இல்லை, பேக் இல்லை, அதனால் நான் வீட்லேயே தான் இருக்கேன். காலேஜ் போகிற பசங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான், கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செய்யுங்க. முறையான பயிற்சிகள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேரிடர் அந்த சமயங்களில் எந்த விதமான ஊதியமும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல்
நாங்கள் வந்து உதவி செய்வதற்கு சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றி. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஒரு 76,000 நான் கடன் வாங்கியோ அப்படி இப்படி ரெடி பண்ணி ஃபுட் கொடுத்துட்டோம். பட் அதுக்கு மேலே என்னால் முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னுடைய சின்ன ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது, ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சுட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா எங்கள் பசங்கள்லாம் போயிட்டு அந்தந்த இடத்துலேருந்து ஃபண்ட் வாங்குறாங்க, கலெக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு எங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிராஸ் ஆகிட்டுருக்காங்க, ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு தாத்தாவை பார்த்து, அவருக்கு ஒரு 80 இயர்ஸ் ஆகும். அவர் கிராஸ் ஆகிட்டு இருக்கும்போது, ஏமா எங்கிட்ட மட்டும் கேட்கல அப்படின்னு கேட்குறாரு. தத்தா நீங்களே பிச்சை எடுக்கிறீங்க, உங்ககிட்ட நான் எப்படி கேட்குறது அப்படின்னு கேட்டுருவேன். அவர் என்ன சொல்கிறார், நானும் ஒரு வாரமாக பார்த்து தான் இருக்கேன் சென்னையில் இது மாதிரி பாதிக்கப்பட்ட ஏரியாவை, அவங்களும் என்னுடைய எனக்கு பிச்சை போட்டிருக்காங்க, அவங்களும் யாரோ ஒருத்தர் வழியில் போகும்போது பிச்சை போட்டிருக்காங்க, சென்னைக்கார ஒருத்தராச்சு எனக்கு பிச்சை போட்டுருவான், அவங்களால நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின் போது அவங்க கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு வாரமாக பிச்சை எடுத்து இந்த காசு வச்சுருக்கோமான்ட்டு ஒரு மூட்டையை அப்படியே கொடுக்குறாரு பாருங்கள். ஏறக்குறைய 1,000 ரூபீஸ் இருக்கும் சார் அதில். அதை பார்த்து எங்கள் பசங்க கண்ணில் தண்ணி வந்துச்சு, அவங்க அழுந்துட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் செய்த உதவிக்கு மிக மிக நன்றி. இந்த போன்று பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் செய்து கொண்டே இருக்காங்க. வாழ்த்து. நன்றி சார். அரசு தங்களுக்காக உழைப்பதை விட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் சார். ஒரு காலத்தில் வந்து வாரியங்கள் வந்து அமைச்சாங்க, ஏரி வாரியன்னு ஒன்று இருந்துச்சு தமிழ்நாட்டில், கழனி வாரின்னு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் தடியடி வாரியன்னு ஒன்று இருந்துச்சு. இது மாதிரி வாரியங்கள் இருந்தால் அது வந்து அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு வானளாவிய அதிகாரங்கள், வசதிகள், இன்டர்நெட் வசதிகள் உள்ள இந்த வசதிகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த அரசு தூங்காமை துணிவுடைமை என்ற வள்ளுவனுடைய வழியிலே அரசை நடத்தி சென்றால்தான் இனி வருகின்ற எந்த அரசானாலும் சிறப்பான ஆட்சி நடத்த முடியும். மழை வெள்ளத்தினால வந்து தெருக்கள் பிரிட்ஜெல்லாம் நிறைய சேதமடைஞ்சிருக்கு. அதெல்லாம் தரமான ரோடும் தரமான பிரிட்ஜும் போட்டு அமைக்கணும். இப்போதைக்கு அதுதான் மக்களுக்கு மிகவும் தேவையான. அரசாங்கத்தை நம்பி பிற உலக நாடுகளும் பொதுமக்களும் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இந்த முறையாவது ஊழல் பண்ணாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கரெக்டாக அந்த விஷயங்கள் போய் சேருவதற்கு இந்த முறையாவது அரசு ஒரு மனிதனாக செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். அதாவது அற்ப விலையில் உள்ள இந்த மிக்சியை கிரைண்டர் ஃபேனை கொடுக்கறத விட்டுட்டு உயிருக்கே வாழ்வதற்கு உத்தரவாதம் இல்லாத இந்த நாட்டில் மக்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ளணுங்கிறது நம்ம கருத்து. இந்த உரிய நேரத்தில் மக்களுடைய பாதிப்புகளை வந்து உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப தேவையான ஒன்று. சரியான முறையில் கணக்கெடுத்து அனைத்து மக்களுக்கும் அவங்களுடைய இல்லங்களுக்கே சென்று அந்த உதவிகள் வந்து கிடைக்கணுன்றதை நம்மளுடைய கருத்தாக வச்சுக்கிறோம். இந்த தலைப்பு இயற்கை பேரிடரா செயற்கை பேரிடான்னு கேட்டீங்க. தயவு செய்து எல்லோரும் இந்த விஷயத்தை பற்றி மக்கள் சிந்திக்க வேண்டும். அவ்வளோதான். சிந்திச்சு இந்த இடத்துல வாங்கலாமா வாங்க வேண்டாமா என்று யோசித்திருந்தால் நாம் பிச்சைக்காரர்களாக ஆவதற்கு பதிலாக நாம் மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக மாறியிருப்போம். இதுதான் கருத்து. கிருத்திகா சொல்லுங்க, அரசாங்கத்திலிருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்கள் அம்மா அப்பயே படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க, காசு இல்லாமல் படிக்க முடியல. இப்போ படிக்கலனாலும் பரவாயில்ல, எதனா ஒரு வேலை நல்லா கிடைச்சாலே போதும் எங்களுக்கு, நாங்கள் அதை வச்சு படிச்சுப்போம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த இடங்கள் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய பண முதலாளிகள் உயர்கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி குளங்கள் குட்டைகள் இருக்கக்கூடிய பகுதிகளை ஏற்படுத்தின விளைவாகத்தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடரை சந்திச்சிருக்கோம். ஆகவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இது போன்ற ஆக்கிரமிப்புகள் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் நம்ம பத்திரிகைகளை பார்க்குறோம். இது மாதிரி எல்லா மாவட்டங்களும் நடைபெறணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த பாதிப்பில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய அந்த வீடுகள் கட்டித்தரப்படும், உடனடியாக கட்டித்தரப்பட வேண்டும்ங்கிறது கேட்குறோம். மூன்றாவதாக நாங்கள் கேட்கக்கூடியது, கையால் மலமல்லும் தடைச்சட்டம் 2013 மற்றும் மறுவாழ்வு திட்டத்தின்படி இங்கே அரசு அதிகாரிகள் துப்புரவு தொழிலாளர்களை வந்து மலத்தை அள்ள வைக்க கட்டாயப்படுத்தியதை போன்றுதான் நாங்கள் உணர்கிறோம். இதை நீதியரசர்கள் கூட பார்த்தால் கூட இந்த சட்டத்தின்படி அவர்களை நடவடிக்கை எடுக்கலாம். ஆகவே இனிமேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் இருக்க வேண்டும். அப்படி நடக்கப்படும் போது உரிய இயந்திரங்களை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி வாயில் கேட்டுக்கோங்க. நன்றி. பொதுப்பணித்துறைக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அந்த என்கரோச்சம் டெவிக்ஷனுக்கு நிச்சயமாக பத்தாது. அவங்களுக்கு அதிகப்படியான அதிகாரம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இருக்கக்கூடிய அத்தனை ஆக்கிரமிப்புகளையும் ஏரிகளாகட்டும் நீர்வழி தடங்களாகட்டும் எல்லாவற்றையும் அகற்றுவதற்கு அரசாங்கத்தில் தனியாக ஒரு துறையே அமைக்க வேண்டும். என்க்ரோச்மெண்ட் டெவிக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன ஒன்றை போட்டு பண்ணால் வழிய தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது, ஒருத்தராலையும் பண்ண முடியாது. தனியாக ஒரு துறையை போடணும், எல்லா ஆறுகளையும் அவருடைய பழைய அகலத்துக்கு கொண்டு வரணும். நம்முடைய கல்ச்சரே எப்படி ஆயிடுச்சுன்னா, வல்லம் படுகைன்றீங்களே என்ன அது, கொள்ளிடத்துடைய படுகை, அதில் போய் ஒரு ஊரை அமைச்சிருக்கோம். நம்ம கல்ச்சரே அப்படி கொண்டு வந்திருக்கு. தயவு செய்து எல்லா ஆறுகளிடையும் லெசிஸ் ரிவர் விட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஒரு லெசி என்ற வெள்ளக்காரர் கண்டுபிடிச்சார்,
அதிகபட்சம் வெள்ளம் எவ்வளோ வந்தால் எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி போகணும், அந்த அகலத்தை மினிமம் அகலம் எவ்வளோ வேணும், அந்த அகலத்துக்கு எல்லா ஆறுகளையும் அகலப்படுத்தணும், எல்லா வாய்க்கால்களையும் அகலப்படுத்தணும். ஏற்கனவே இந்த இரண்டு மூன்று துறைகள் ஒன்றுக்கு ஒன்று ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஊரக வளர்ச்சித்துறை, அங்கே இருக்கிற பொறியாளர் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி இன்ஜினியரை கேட்கவே மாட்டான். அது ஒரு வாய்க்கால் போயிட்டுருக்கு, அந்த வாய்க்கால் மேலே என்ன பண்ணுவோம், பாதி வாய்க்கால் அடைச்சி ரோடு போட்டுருவோம். இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு. இதெல்லாம் இல்லாமல் ஒரு துறைக்கும் இன்னொரு துறைக்கும் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன், அவர்களுக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்க வேண்டும். எல்லாத்துக்கு மேலே ஐயா சொன்ன மாதிரி இந்த அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும். டாப் டு டவுன் அப்ரோச்சே இருக்கக்கூடாது. அதான் இப்போ ஐயா சொன்னார் நவீன முறையில் நம்ம எல்லாமே கணக்கு பண்ணலான்னு. ஏற்கனவே அப்படி தான் நினச்சி என்ன பண்ணோம், எல்லாம் இதெல்லாம் வாங்கி வச்சோம், ஒயர்லெஸ் செட்டெல்லாம் வாங்கி வச்சோம். பிடபிள்யூடியில் ஒயர்லெஸ்ஸாக ஒன்றாவது வேலை செய்தால் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாங்க, அதை மெயின்டைன் பண்ண கூட ஃபண்ட்ஸ் இல்லை. அந்த மாதிரி அவர் சொல்கிற மாதிரி ஒன்று போட்டாலும் அதை நம்ம ஆளுங்க ஒழுங்காக வச்சுக்க போகிறது இல்லை. இருக்கிற நாலேஜே போதும், அதை வச்சு எல்லாமும் நல்லா பண்ணலாம். இதுக்காக தனியாக ஒரு துறையே இருந்தால் அது எஃபிஷியன் ஒரு ஸ்டேஜுக்குள்ளே பண்ணி முடிக்கலாம். பொதுப்பணித்துறையை கவனிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு துறை வைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா. அதாவது எங்கள் மக்களே பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட மக்களுக்கு உழைச்சிருக்கிறாங்க, அதில் மக்கள்லாம் எங்களை பாராட்டுறாங்க. கலைஞர் தொலைக்காட்சி பண்ணுற ஊடகங்கள்லாம் எங்களை நல்லா ஊக்குவிக்கிறீங்க. இது எங்களுக்கு ஒரு பெருமையோ ஒரு ஆணவம் வந்துவிடக்கூடாது, எங்களுக்கு கூடுதல் பொறுப்புணர்வு வர வேண்டும் என்பதை எங்களுக்குள்ள ஒரு தன்னடக்கத்தோடு சொல்லிக்கொள்கிறோம். அடுத்து மக்களில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பல வகையில் இருக்கிறாங்க. முற்றிலும் வீடு இழந்தவர்கள் இருக்கிறாங்க, தண்ணி உள்ளுக்குள்ளே வந்துட்டு போச்ச நிலையில் இருக்கிறாங்க. அதில் தரம் பார்த்து முற்றிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகமான பொருளாதார உதவிகள் அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கை சொல்லிக்கிறோம். இயற்கை சீற்றங்கள் இது மாதிரி இனி எதிர்காலத்தில் அதிகமாக இருக்கும், இதுவே முதல் பாடம். இந்த முதல் பாடத்தில் கற்றுக்கொண்டதை எல்லாமே வந்து பதிவு செய்து தனியாராக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இவர்கள் செய்த ஒட்டுமொத்த பணிகளை எல்லாம் பதிவு செய்து இயற்கை மேலாண்மைக்கு எதிர்காலத்தில் மேற்கொள்வதற்கான சக்தியை உட்கொள்ள வேண்டும். இமீடியட்டாக மிகவும் முக்கியமானது சுத்தம் சுகாதாரம். அதுக்கு ஓவர் ஃபுட்டிங்கில் பண்ணணும், பண்ணது மாதிரி தெரியல. ஆல்ரெடி டயரியா டிசென்ட்ரி ஆரம்பிச்சாச்சுது, அதாவது காலரா மாதிரி சிம்டம்ஸ் ஆரம்பிச்சாச்சுது. இனி அது தொத்து நோயாக பரவாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் கவர்மெண்ட் பண்ண மாதிரி தெரியல. ரெண்டாவது மிக முக்கியமாக கல்வி, முக்கியமாக பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் ஒரு மாதத்துக்கு மேலே வந்து ஸ்கூல் க்ளோஸ் ஆகிருந்துருக்கு. இப்போ கூட பல ஏழை குடும்பத்தில் நடத்துகிற குடும்பங்கள் உள்ளவங்கள்லாம் குழந்தைகள் வீட்டில் சரி இல்லாமல் புத்தகம் தெரியலாமல் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய ஒரிஜினல் சிலபஸை வச்சு பூத்துறாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சு பூத்துறாங்க. அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி டிமாண்ட் இப்போ என்ன படித்து கொடுத்துருக்குறாங்களோ அதை வச்சு அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி என்ன படிச்சிருக்காங்களோ அதை வச்சு எக்ஸாம் போட்டால் போதும். ரெண்டு மூணு சிலபஸ் கொஞ்சம் குறைஞ்ச உடனே உயிர் போகிறப்ப இல்லை. அதனால் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கவர்மெண்ட் அதை அப்ரோச் பண்ணோம். ரெண்டாவது மிக முக்கியமான காரணம்னா இந்த ஹால்லேயே கிளியராக வெளிப்பட்டுச்சுது பேரிடர் அழிவு சாவு மூணு நடந்துருக்கு இல்லை. இதுக்கு மூல காரணம் என்ன, ஊழல் கரப்ஷன். தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஊழல் மலிந்து கம்ப்ளீட்டாக அந்த ஊழல் முதல்ல மாறணும், அந்த ஊழல் கல்ச்சர் மாறணும். ரெண்டாவது எல்லாரும் சொன்னது மாதிரி ஜனநாயக ரீதியில் ஒரு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். அரசியலிலும் ஜனநாயகம் இருக்க வேண்டும், ஆட்சியிலும் ஜனநாயகம் இருக்க வேண்டும். அதிகாரத்தை கூச்சி வச்சுக்கிட்டு எல்லாம் மேலேருந்து உத்தரவுன்னா அதிகாரிகள் யாரும் செயல்பட மாட்டாங்க. இந்த ரெண்டும் உடனே கொண்டு வர முடியும். இதுக்காக வேண்டிய பெரிய மலையும் ஒன்று இது பண்ண வேண்டியல. கடைசியில் முக்கியமான பயன்னா ஹவுசிங், வீட்டு வசதி. பல ஏழை குடும்பத்தினர் ஸ்லம் இவங்கெல்லாம் இந்த செம்மாஞ்சேரியிலேருந்தால் ரீசெட்டில்மெண்ட் காலனி தானே, இந்த 50,000 வீடு கட்ட போகிறோன்ட்டு பெரிய தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் அப்படியே குப்பை மாதிரி தூக்கி கொண்டு போட்டு 20 மைல் 30 மைல் கொண்டு வந்து போட்டுருவாங்க. அதாவது ரீஹாபிலிட்டேஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பாலிசி என்னென்னா எங்கே இருக்கிறவங்களோ அவங்க அங்கே வீடு கட்டி தரணும், அங்கே முடியாட்டு 3 கிலோமீட்டருக்குள்ளே வீடு கட்டி கொடுக்கணும். அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பாலிசி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குலேயும் பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய பங்கு இருக்குதுல. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீமை கொண்டு வந்து ஒரு ஊழல் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணால் தான் ஒரு புரிய தான். நன்றி. மழையின் ஈரத்தை விட மக்களினுடைய மனதில் அதிகம் ஈரம் இருக்கிறது என்பதை இந்த மழை நமக்கு கட்டத்தந்திருக்கிறது. மதங்களை தாண்டிய மனிதநேயம் வென்றிருக்கிறது, ஜாதிகளை தாண்டி சகோதரத்துவம் வளர்ந்திருக்கிறது. கைபேசிகளெல்லாம் ஒழித்து விட்டு குடும்பத்தோடு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேச வைக்கக்கூடிய அளவிற்கு மழை நமக்கு பாடம் கற்றுத்தந்திருக்கிறது.
காசு பணம் துட்டு மணி என்று பணத்திற்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருந்த மனிதர்கள் ஒருவேளை சோற்றுக்காக வரிசையில் நிற்கின்ற அந்த வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இனியாவது இந்த பிழைகளிலிருந்து ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு நீர் வழித்தடங்களை அதனுடைய வழித்தடங்களிலே போவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். நீர் வழித்தடங்களை ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருக்க வேண்டும். அதே போன்று ஆட்சியாளர்களை அதிகாரிகள் சந்திப்பதற்கு வழிவகுக்க வேண்டும். ஒருவேளை அதிகாரிகள் ஆட்சியாளர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஆட்சியாளர்கள் இனி மக்களையே சந்திக்க முடியாத சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு விழிப்புணர்வாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும். அன்னை இனி சென்னையை காப்பாற்றுவார் என்று நாம் நினைக்க வேண்டாம். சென்னை தன்னையே காப்பாற்றிக் கொள்ளும். எத்தனை பேரிடர் வந்தாலும் இளைஞர்கள் அதை எதிர்த்து காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையை இளைஞர்கள் விதைத்திருக்கிறார்கள். மதங்களை தாண்டி மனிதம் பிறந்திருக்கிறது. ஜாதிகளை தாண்டி சகோதரத்துவம் வளர்ந்திருக்கிறது. ஆக சென்னை இனி எத்தனை அழிவுகள் வந்தாலும் அதிலிருந்து மீளும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.